पूजाय राघवेन्द्राय सत्यधर्मराय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे नमतां कामधेनवे। எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனே. சே, வர வர உங்க அப்பன் தொல்ல தாங்க முடியலடி. மார்கழி மாசம் பஜனை மாதிரி பாட்டு கேசட்ட போட்டு விடிய கால சந்தோஷத்தையே வீணடிக்கிறானே. ஏண்டி உங்க அப்பா இப்படி கரங்காத்தால பாட்ட போட்டு வீடு எடுக்கிறான்? உங்க வீட்டோட மாப்பிள்ளை வந்ததுக்கு நீ ஏண்டி இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? அதல்ல எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க. முதல்ல ரெடி ஆகுங்க. உங்களால நானும் திட்டு வாங்குறேன். நான் குளிக்கவே இல்லையா? குளிக்கடி பரவாயில்ல போங்க. ஆண்டவனே முருகா வேலாயா. வணக்கம் அம்மா. குட் மார்னிங் முருகா. வணக்கம்லாம் இருக்கட்டும். காலங்காத்தால எந்திரிச்சு பூஜைக்கு வரணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கறேன்? கோச்சிக்காதீங்க மாமா. நாட்ல வர வர குடிகாரனுங்க அதிகமாயிட்டானுங்க. அதான் ஒயின் ஷாப் கணக்கெல்லாம் பாத்துட்டு வந்து படுக்கிறதுக்கு 1:30 மணி ஆயிருச்சு. காலையில கண்ணா சந்துட்டேன். ரைஸ் மில்ல ரொம்ப வேலை மாமா. 3 மணிக்கு தான் வந்து படுத்தேன். 5 மணிக்கு அலாரம் வச்சேன். அது அடிக்கல மாமா. காரணத்தை கையிலேயே வச்சிட்டு இருப்பீங்களா? இந்தாங்க பிரசாத் எடுத்துங்க. ஏய், இன்ன முருகன் பிரசாதத்தை மூக்கு பொடி மாதிரி எடுக்கறீங்க. கை நிறைய அள்ளி நெத்தி நிறைய பூசுங்கப்பா. மாமா, நாங்க இன்னும் குளிக்கலங்க மாமா. முருகா குளிக்க போயிட்டானுங்களா? ஆமா கோகுலங்க. எந்திரிச்சிட்டே இருக்கப்பா. என்னது? அவனும் மியூசிக் கிளாஸ் போயிட்டு நைட் லேட்டா தான் வந்தா. தூங்கிட்டு இருக்கான். எத்தனை மணிக்கு படுத்தாலும் இந்த சந்தன கவுண்ட மாதிரி காலங்காத்தால எந்திரிக்கிறான். போய் அவனை எழுப்புங்க. கண் மூடினா உன்
ஞாபகம் பூப்புக்குதே என் வாலிபம் வண்ண நிலதே வண்ண நிலதே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிச்சம் தானா போலே கனவில் என்னை தழுவியடைந்த பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒழியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா வண்ண நிலவே வருவது நீதானா சனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் என் கதி என்ன மழை மேகமானானா உன் வாசல் வருவேனே உன் மீது மழையாகி என் ஜீவன் நினைவேனே கனவோடு வந்தாய் பெண்ணே நேரில் வர பொழுதில்லையோ தவம் போகவில்லை என்றே தேவதை வரவில்லையோ வண்ண நிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஒரு நூறு நிலாவின் தெளிச்சம் பார்த்தேன் கண்ணில் அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண் மூடினா உம் ஞாபகம் வாலிபம் ஏந்திரு கோகுலேந்திர காலங்காத்தால் அழகான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே என்னது கனவா அப்பா அங்க பூஜை முடிச்சு ரெடி ஆயிட்டாரு எங்களை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு அப்பா அப்பா ரெடி ஆயிட்டாரா ரெடி ஆயிட்டாரு சீக்கிரம் கிளம்பு வா வா சீக்கிரம் வா ஐயோ முருகா ஐயே மாப்ள டீசன்சி எல்லா விஷயத்துல இருக்கணும் பேண்ட் ஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது நான் குடிக்கிறேன் பாரு லுக் அட் மீ மாமா மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இதுல என்ன நக்கல் பண்றீங்களா நானே பெட்டர் என்னடா நீ பெட்டர் அவங்க ரெண்டு பேரும் யாரு இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க என் வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறாங்க மாமா 13வது வீட்ல போயிட்டு இருக்கு சாப்பிட்டு மடா என் முத மாப்பிள்ள என் ஒயின் ஷாப் எல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு என் ரெண்டாவது மாப்பிள்ள என்னோட ரைஸ் மில் எல்லாம் கவனிச்சுக்கிறாரு மாமா என்னை பத்தி ஒண்ணும் சொல்லி இதோ உங்க மாமா இந்த குடும்பத்துக்காக எனக்காக கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்காம தியாகம் பண்ணிருக்காண்டா இவருக்கு யார் பொண்ணு கொடுப்பா ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல அவன் என்னடா சும்மாவா இருக்கிறான் கந்து வெட்டி கூட்டாவது நாலு காசு சம்பாதிக்கிறான் இல்ல என்ன கந்து வெட்டி அசிங்கமா சொல்லிட்டு இருக்கீங்க
இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியை கௌரவமா சொல்லுங்க மாமா. டேய், அவ ஊரே சுத்திட்டு என் கௌரவத்தை குறைச்சிட்டிருக்கான். இப்போ உன் கௌரவம் ரொம்ப முக்கியமா? எதுக்கு? இந்த நாய்கள எதுக்கு கௌரவம்? நீங்க சொன்னா முருகனே சொன்ன மாதிரி மாமா. நீங்க பேசுங்க மாமா. இங்க பாரு. காபி ஆறுதுங்க மாமா. மனுஷனே கொஞ்சிட்டிருக்கேன். நீ மட்டும் ஏன்டா நான் சொல்றதை கேட்காம அடம் பிடிக்கிற? அக்கா, மத்தியான லஞ்சுக்கு என்ன ஐட்டம் பண்ணிருக்கீங்க? முருகா, காலையில சாப்பிட்டதுக்கு இன்னும் கை கழுவல. அதுக்குள்ள மத்தியானம் தின்றத பத்தி யோசனையா? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? அப்பா, இவங்க மூணு பேர் வேலையை நான் ஒருத்தனே செய்வேன். அதுக்கு ஒண்ணு பெருசா பிரெயின் எல்லாம் தேவையில்லை. நான் ஒரு கிரியேட்டர்ப்பா. என் ரேஞ்சே வேற. என்னடா பெரிய ரேஞ்ச்? இவன் உருப்பட மாட்டான்டா. இவன் திருந்தனா உடனடியா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பா, இப்பவே என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா என் கனவு என்ன வருது? என் ஃபியூச்சர்ல என்ன வருது? உன் ஃபியூச்சரை பத்தி எனக்கு அக்கறை இல்லையா? தரகனை வர சொல்லிட்ட, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண போறேன். அப்பள, உனக்கு ஏன் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எந்த நாய் சொல்லிச்சு? எங்க அப்பா எனக்கு பாக்க போற பொண்ணு எனக்கு பிடிக்கல. நான் கல்யாணம் ஒன்னு பண்ணிக்கிட்டா, அந்த பொண்ணு தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கா. மாப்ள, எங்களை தெரியாம லவ் பண்ண ஆரம்பிச்சியா? யார் அதை பார்த்து? பார்ட்டி எப்படி மாப்ள? பார்ட்டியுடைய பர்சனாலிட்டி எப்படி மாப்ள? மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நம்ம வம்சத்துல அப்படி ஒரு ஃபிகரை பாத்திருக்கவே முடியாது மாமா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எல்லாருக்கும் சுண்டுனா தானே மாமா ரத்தம் வரும். இவளுக்கு சுண்டணும்னு நினைச்சாலே ரத்தம் வரும் மாமா. அவ்வளவு கலரு மாப்ள, இப்படிப்பட்ட பார்ட்டியை மடக்கிருக்கியே எங்க தியேட்டர் இல்லையா? யோ, உன் டேஸ்டே தப்பா இருக்கே. திருவிழால பிடிச்சிருப்பாப்ல. அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஏரியாடா. லவ் உருவானதுக்கு அப்புறம் வளர்க்குற இடம். அதெல்லாம் லவ் எங்க உருவாச்சுன்னு தெரிஞ்சா பார்ட்டி தேடி கண்டுபிடிக்கா. மாப்ள, உங்களுக்கு பஸ்ல பாத்தீங்களா? கிளாஸ் ரூம்ல, காலேஜ்ல, பக்கத்து வீடா, பக்கத்து தெருவா, பக்கத்து ஊரா, பக்கத்து டிஸ்ட்ரிக்டா, பக்கத்து ஸ்டேட்டா, பக்கத்து கண்ட்ரியா? யோ, எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னா அவர் எப்படி அவளை நாங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? அவள 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 அட, அவள தாய எங்க பாருன்னு சொல்லியா? என் கனவுல பார்த்தமாமா. டேய், ஊர்ல எதிர வர கிளம்பிருக்கீங்க? வர வர உன் இம்சை தாங்க முடியலடா மாமா. லவ் பண்ற தப்பா? லவ் பண்ணுங்கப்பா, யாரு வேணானா? ஆனா அதுக்கு ஒரு அளவு இல்லையா? முதல்ல அனாதைகள லவ் பண்ணீங்க, அப்புறம் அப்பனாத்தா பேர் தெரியாதவங்களை லவ் பண்ணீங்க, அப்புறம் ஆதரவு இல்லாதவங்களை லவ் பண்ணீங்க, அப்புறம் கண்ணிலேயே பார்க்காம கடுதாசிலேயே லவ் பண்ணிருந்தீங்க. ஓகே, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இப்ப டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு பேஜர்ல லவ் பண்ணு, ஒரு செல்லுலார்ல லவ் பண்ணு, ஆனா இன்டர்நெட் லவ் பண்ணுப்பா, யாரு வேணானா? கடல் கடந்தா போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவா? கடவுள் நீவர்த்தி காதலிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது எவனால கண்டுபிடிக்க முடியும்? என்ன நியாயம் நினைச்சிட்டு மாப்ள, இவர் ஃபீலிங் கரெக்ட் தானே? நீ சரியா சொன்ன தானே இவர் குறிப்பா பிடிக்க முடியும்? ஒரு அடையாளம் இருக்கு. என்ன 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 அடையாளம்? என்ன அடையாளம்? ஐயோ, அடையாளம் இருக்கா சகல? அவளுக்கு இதயத்துக்கு கீழே, இடுப்புக்கு மேல, அழகா அம்சமா ஒரு மச்சம் இருக்குமாமா. சூப்பர் லொகேஷன் மாப்ள, சூப்பர் லொகேஷன். ஆனா அந்த மச்சத்தை தேடி அலைகிறானே அந்த நாய்க்கு, அதுதான் சூசைட் பாயிண்ட். ஏமாமா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. எப்படிமா அவ்வளவு முடியும்? காது வரைக்கும் மீச வச்சிருக்கா வீரப்ப. அவனையே காடு பூரா தேடிட்டு இருக்கானுங்க. அவனா சரண்டர் ஆனதான் உண்டு. கண்ணுக்கே தெரியாத இடத்துல ஒரு மச்சத்தை சொல்லி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கறிய என்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கலாம்னு பாக்குறேன். என்னமாமா, எனக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. நீங்க கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. மச்சை கண்டு நான் எங்க தேடி எப்படி கேட்டீங்க? நீங்க அழுதியா? கண்ணுல தூசி விழுந்து தொடச்சேன். அப்படியா? நீ அழுது, ஏன் சரி சேர்த்துக்கலாம்னு பார்த்தேன். சரி விடுமாப்ள, அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சு தரேன். உங்களுக்கு ஏழு கொஞ்சம் வயசாது தம்பிரா, கனவு கிணவனு வளர்றானா? நீங்களே இப்ப சமமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே. இத பாரு, மிரட்டுறதே கழுதியோட கம்பேர் பண்றதே எல்லாம் புருஷனோட நிறுத்திக்க. நாங்க பேச்சலர்ஸ். சீட்டுப்பா, can I help you? என்ன ஹெல்ப்? எது? ஒழுங்கா இருக்கறதா இருந்தா இங்க இருங்க. மச்சம் கிச்சன் அங்க இங்க சுத்துறதா இருந்தா அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். என்ன பாக்குறீங்க? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றேன்? எனக்கு மச்சம் வேண்டாம், மச்சமே வேண்டாம். உள்ள வாங்க. என்ன சொல்லிட்டேன்? இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. உட்காளுங்க, டிஃபென்ஸ் கேம் விளையாடுங்க மாப்ள. இவனுக்கு மச்சம் பாக்க போய் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிட்டான்னு வையே, அவளுக்கு வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? அதுக்கிட்டுமாப்ல, இந்த மச்ச பாத்திய கனவுல பாக்குறிய, அப்ப கூட ஒரு 30-35 வயசுல மெச்சூர்டான பிகர் ஏதாவது பாத்தியா? ஏ இல்ல இல்ல, உன்னால கனவுலையாவது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம் தான். சாரி மாமா, அது ஒரே மிஸ்ட் எஃபெக்ட்லயே வருதா? நம்ம கான்சென்ட்ரேஷன் பூரா நம்மால் மேலே இருக்கு. பெருசுங்களெல்லாம் அந்த கவனிக்கிறதே இல்ல. நாளைக்கு வேணா பாத்து சொல்றேன். சரி, அது விட, அது ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு கனவுல கூட வாழ்க்கை ஆகி போச்சு மாப்ள. We do bachelors. We do. Mama, do or die? Die, confirm. Do what to do? Yo! Ayya! Enna patti theriyilla. Kanna pinnaanu sambandham pesittu varakudadu. Seri. En kudumbathukketha level-lum irukkanum. Seri. Adhe nerathila
என் பையனுக்கு ஏத்த பொண்ணாவும் அமையணும். அப்படி இல்லீனா வருவனுங்களா? பெருந்தர ஏரியாவுலயே தவுட்டுக்கார குடும்பம்னா ரொம்ப ஃபேமஸான குடும்பங்க. அந்த குடும்பமும் நம்ம லெவலுக்கு ஏத்த குடும்பம். பொண்ணும் நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு. இன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே நாம பொண்ணு பார்க்க போயிடலாங்க. என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் சீரியஸா கனவுல ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எங்க அப்பா சொல்றானே வேறத கழுத போய் பாக்க சொல்றீங்க. ஏமா அவள கத்துற ஒப்பன கேட்றப்போ கேட கேக்கட்ட எனக்கு என்ன? ஏமா அவள அவள கனவுலயே பாட்டுற போதுமா? நேர்ல பார்க்க வேணாமா? நேர்ல பார்க்கணும் தான். அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கணும்ன்றேன்? அந்த பொண்ணை இந்த பொண்ணா தான் வைய. அது எப்படி அந்த பொண்ணு இந்த பொண்ணா ஆகும்? அட பாசிட்டிவா திங்க் பண்ணுமா அவள. அவள இவள வரது ஓகே இல்லம்ல. மாமா இப்படி எல்லாம் நடக்குமா மாமா? அட நடக்கும் அவள அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் எதுக்கு சும்மா கவர்ல விட்டுட்டு இருக்காரு? மாமா ஒன்னு பண்ணுவோம். இந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா போய் பார்த்து வந்துருவோம். கேக்குறது நல்லா தான் இருக்கு. ஆனா குடும்பத்தோட போய் பார்த்தா தான் அதுக்கு பேர் பொண்ணு பாக்குறது. ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் ஐயே அதுக்கு பேர் சைட் அடிக்கிறது. கண்ணத்தி வாசியில முடித்து கட்டி வச்சிருவாங்க. அட இன்னால டென்ஷன் ஆயிருக்காரு. ச்சே பேர் சீர சரியா தான் பாருங்க. என்ன மாமா கன்னித்தீவு போற மாதிரி இவ்வளவு நேரம் கூட்டு போயிட்டே இருக்கானுங்க? கார் எப்பதான் வரும்? அப்பல உப்ப வந்து வெனிஸ் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டில ஒரு பொண்ணு தேடிட்டு நினைக்கிறேன். என்ன ஆடு நம்மள எல்லாம் ஒரே வண்டியில ஏத்திட்டு போறானுங்க? அதான் கேவலமா இருக்கு. கேளுங்க மாமா தள்ளிகள் விடுற நியூஸ் தெரியாதுல்ல? அடே ஊர் எப்ப வரும்? அடே ஊர் எப்ப வரும்? ஏங்க உங்களதா ஊர் எப்ப வரும்? அப்படி கூப்பிடு. ஆடு ஆடுன்ற கிராமத்தானா கிண்டலா உனக்கு? மாமா பாருங்க மாமா முண்டாவணியன் போட்டு நக்கல் பேச்சு பேசுறான். சொல்லிடலாம்ப்பா. ஐயோ அப்புறம் எங்க என்ன ஆயிருது பாடுறா? இதுங்களும் அவனும் சேர்ந்துகிட்டு என்ன பொய் சொல்ல சொல்றாங்க. தரையர் இருந்தாலே பொய் இருந்தா அர்த்தம். மாமா இப்படி ஒன்னு பண்ணுவான். இப்போ என் பேர் வந்து ஜி கிருஷ்ணன். மாப்பிள்ள பேர் வந்து கோகல கிருஷ்ணன். ஜி கே இருந்தாலும் இனிஷியல் போட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு மாப்பிள்ளையே என் கம்பெனிக்கு எம்டி இருந்துட்டு போறான். மாப்பிள்ள வீட்டுக்காரர் வர்றாங்க. வா வரவேற்போம். இறங்குடா. அந்த இடத்துல மரியாதை குடிச்சிட்டு வா. போடா தண்ணி குடுறத. ஐயா மாமா தப்பு தப்பா வாசிக்கிறானுங்க. சங்கீத ஞானமே இல்லாத ரெண்டு கிறுக்கனுங்க இருக்கிற இந்த ஊர்ல பொண்ணு எடுத்த எனக்கு தான் கேவலம். ஏய் லாஜ் திருப்பே. ஏப்பா பொண்ணு பிடிக்க சொல்றதுக்கு என்னதான் ரீசன் சொல்றது இல்லையா? அவன் ஏதோ ஒரு எய்மோட வாசிக்கிறானுங்க. காசு கொடுத்து கட்டுவோம். ஸ்டாப் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யோ ஸ்டாப்னா நிறுத்தி நடத்தியா பாட்டிக்காரங்களா? நல்லா வாசிங்க. ஐ லைக் யூ. இந்த சண்டை போடாம பிரிச்சு எடுத்துங்க. போய் தண்ணி அடிங்க. என்ன வரப்பற காசெல்லாம் குடுக்கறீங்க? ஆமா ஐயா நாங்க மாப்பிள வீட்டுக்காரங்க. பண்ற சீர கரெக்டா பண்ண வேணாமா? நீங்க நாயனம் தானே? ஐயா எங்களை யாரு நினைச்சீங்க? நாயனா? அதான் இல்ல நாங்க ரெண்டு பேரும் பொண்ணோட சித்தப்பா. குடியாங்கள நீங்க நாத்து நடுற கையில நாயனை தெரிஞ்சு ஏயா இப்படி நாசம் பண்றீங்க? சங்கீதத்துக்கு ஏதுங்க ஜாதி? நீங்க வாச்சு சங்கீதமா? மாப்பிள மியூசிக் மண்டல இருப்பாங்க போல் இருக்க. கரெக்ட் மாமா. சித்தப்படுங்களே பேக்கமா இருக்கானுங்க. பொண்ணு கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். சேம் டவுட் தான் எனக்கும். கிளம்புங்க. வந்த இடத்துல என்னடா வாய்ச்ச விடாது. இல்ல மாமா லாஜிக்கார பேலன்ஸ் காசு எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. பூசார் யாரு? மாப்பிள்ளையோட அப்பா. அப்படியா? ஐயா முகத்துல திருத்தணி முருகனே தெரியறாரே. கவுத்துட்டானுங்களே. அப்படியே வாசிச்சு போங்க. ஒப்பன முருகன் வேற சொல்லிட்டாங்களா? இனி அந்த பொண்ணு அப்படியே தேவலோக கன்னி மாதிரி தெரியவா? பொண்ணை பார்க்காமலே பிரமாணம் சொல்ல போறாரு. அநேகமா உன் மச்ச கண்ணி டோட்டல் அவுட்டு. இன்னைக்கு சாயங்காலமே தாலியை கொடுத்து நைட்டே கட்ட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுல. மாமா என் லைஃப் போச்சா? அப்பவே போயிருச்சு. திருத்தணி முருக ரூபத்துல வந்து உன் வாழ்க்கை டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு. மாமா லான்ச் நிக்கிது. ஓடிலமா? ஓடலாம். ஆனா முருக வேலை எடுத்து விஷயம் பரவாயில்லையா? நான் அட்ட மாப்பிள. அம்மா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா வந்தாச்சு. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க போங்க. சரி வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 உள்ள. தாங்க முடியலப்பா. ரெண்டு பேரும் போட்டி போட்டு சாகடிக்கிறானுங்க. வாங்க போலாம். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேர்த்து குழம்பு இல்லாம அதெல்லாம் வேணா. நிறுத்த சொல்லுங்க. போதும். நிறுத்திடுவோம். எங்க நிறுத்துறது? அங்க வாரு ஒப்பன பெரிய செம்மாங்குடி சீனிவாசம் மாதிரி மண்டை மண்டை ஆடிட்டு இருக்காரு. என்ன தெரியும் அது சங்கீதம்? மாமா எங்க அப்பா ஓடி ஓடி ரசிக்கிறத பார்த்தா பொண்ண பார்க்காமலே ஓகே சொல்லிடுவாள் போல் இருக்கு மாமா. என் கனவுலாம் ஸ்பாயில் ஆயிடும் போல் இருக்கு மாமா. தூசி விழுந்துச்சா?
ஃபீலிங் இருக்கு ஃபீலிங்ஸ் அழுகாச்சியா ஐயோ தெரிஞ்சதா சேர்ந்து அழுதுறப்பனே சைக்க முடியல நிறுத்துக்கடா கண்ணுல ஜாட பண்ணா அம்மா நல்லா தான் ஐப்ரோவலி அப்ரோச் பண்ணா இல்ல எந்திரிங்க எந்திரிங்க நல்லா ஊருக்கு போலாம் ஏய் நடக்க ஏன்டா இல்ல மாமா பொண்ணு பாக்க வந்தமா பொழுது பாக்க வந்தமானே நம்ம காதல் உள்ளதுமா அசிங்கமா பேசுறா என்ன பண்ண சொல்ற என்ன பண்ணனா பொண்ண கூட இவங்க வாடி வாசிட்டே இருந்தானே அட கோவிச்சுக்காதீங்க எங்க குடும்பத்துல ஏதாவது நிகழ்ச்சினா நாங்க கடவுள் வாழ்த்து பாடி தான் அப்புறம் மகிஷன கொண்டாடுவோம் மாமா பொண்ணு கூப்பிட சொல்லுங்க ஏங்க ஒரு வாளைய பையனா பொண்ண கூட வாய திறந்து கேட்டா இதுக்கு மேல என்ன காசிங்க யோ நீங்க எதுக்கு வந்தீங்க பொண்ணு பாக்கதா கூப்பிடுங்க கூப்பிடுங்க பா பொண்ண பொண்ண கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன பொண்ணு வரும்போது மூஞ்சி இப்படி வச்சிருக்க அட என்னது இது போய் பாத்துக்கிட்டு விடுங்க கிழிஞ்சது போ இப்போ நீ கனவுல பாத்தியே அந்த பொண்ணே காபி டம்ளரோட வந்து நின்னானே வை அவ மகமா உன்னை பாப்பா அப்ப மூஞ்சி உம்முனு வச்சிருந்தீனா அவளுக்கு உன்னை பிடிக்காம போயிரேன் பிளாட்டாவா சிரிச்சு வை எதுக்கு பிளாட்டா பிரைட்டா சரி மாப்ள சரி மச்சம் இல்ல சொல்லிக்காம எஸ்கேப் பண்ணலாம் வாங்க இதா பொண்ணா உட்காருமா மாப்ள இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாப்ள பாரு எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு ஆமா லட்சணமா தான் இருக்கு மாப்ள மகாலட்சுமி மாதிரி இருக்கு மாப்ள ஆமா மகாலட்சுமி மாதிரியே தான் இருக்கு இதுக்கு மேல என்ன மாப்ள வேணே ஒப்பங்கட சரின்னு சொல்லிட்டுமா அதெல்லாம் ஓகே என் ட்ரீம் கேர்ல என்ன வருது அட பாப்பா எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னா மாப்பிள்ளை ஏதாவது பிசினஸ் பண்ணி ஆகணும் கரெக்ட்டா சொல்லுங்க எங்களுக்கு பொய் புத்தலாட்டம்னா பிடிக்காது அப்ப எங்க ஃபேமிலி பொய் ரொம்ப லைக் பண்ணுதுங்கறியா என்ன நாயனா பேசுமாமா ஒரு பேச்சுக்கு சொல்றாரா இல்லையாப்பா ஆமாங்க மாப்பிள்ளை என்ன பண்றான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் அதனால தான் தாம்பூல தட்டிலே விசிட்டிங் கார்டு வச்சிருக்கோம் பழனி ஆண்டவர் ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜி கிருஷ்ணன் தான் எங்க மாப்பிள்ளை சுத்தமா அது உங்க பேர் வச்சே டேய் சீ மூத்தார் பேரு கோபாலகிருஷ்ணன் மாப்பிள்ள பேரு கோகுலகிருஷ்ணன் ரெண்டுமே ஜி கிருஷ்ணன் தாயா அவரு தெளிவா இருக்காரு கூட வந்துட்டு குழப்பறையா இத பாருங்க இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துல எங்களுக்கு சம்மதம் சம்மதம் என்னமா தட்ட மாத்திக்கலாமா எல்லாம் அங்க கேட்டுதான் செய்யறதா அது எங்க குடும்ப வழக்கம் மாமா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்கவே மாட்டேன் மாமா நம்மளா கவரிமான் பரம்பரை இவளை கட்டிக்கிறது போல நம்மளா சூசைட் பண்ணிக்கலாம் வாங்க ஐயோ என்னது நானுமா டேய் பொண்ணோட போய் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வரதுனா போய் பேசிட்டு வாடா அதுக்கே அவங்க காதை கிடைக்கிற மாமா வாழ்க்கையில எங்க அப்பா எனக்கு செஞ்ச மொதல் நல்ல காரியம் தான் அந்த பொண்ணு நான் தனியா கூப்பிட்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற மாமா கன்ஃபியூஸ் பண்ணி அவ வாயாலே என்ன பிடிக்கலன்னு சொல்ல வச்சிடறேன் எப்படி கரெக்டே பொண்ணு நல்லா இருக்கா அப்ப இஷ்டம் என்னங்க தனியா கூட்டிட்டு வந்து பேசணும்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா என்னங்க கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க கையெடுங்க இத பாருங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் டேலண்ட் ஓவர் பிரில்லியன்சி ஓவர் பர்சனாலிட்டி எல்லாமே நான் தாங்க எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குங்க யூ நோ வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் தமிழ்ல அது தகுதின்றாங்க சொல்வாங்க பரவாயில்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்போங்க எனக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு எனக்கு வரப்போற வைஃப் வந்து ஏன் ஈக்குவல் ரேஞ்சில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 30-40% இருந்தா லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க அதுக்கு தான் இப்போ நான் சின்ன டெஸ்ட் பண்ண போறேங்க நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேங்க அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றத வச்சு நான் மார்க் போட்டுக்கிறேங்க எனக்கு கேக்குங்களா சரி முத கேள்விங்க கல்யாணத்துல தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுறாங்க அது உங்களுக்கு தெரியும் அது ஏங்க 2 முடிச்சு போடலாம்ல இல்லைன்னா 4 முடிச்சு போடலாம்ல பர்டிகுலரா எதுக்கு 3 முடிச்சு போடுறாங்க வாட் இஸ் த ரீசன் நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு ஒரு பொண்ணு பிறந்த வீட்டு சொந்த மறந்துட கூடாதுன்னு முத முடிச்சு புகுந்த வீட்டு சொந்த மறந்துட கூடாதுன்னு 2வது முடிச்சு புதுசா வரப்போற சொந்தத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு 3வது முடிச்சு அதுக்கு தாங்க 3 முடிச்சு போடுறாங்க இந்த மூணு உறவும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு தாலியை பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அது ஏன் தெரியுங்களா தாலியை நெஞ்சுக்கு நேரா கட்டுறாங்க அந்த மூணு உறவும் ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் யார் சொன்ன உங்களுக்கு என் பாட்டி தாங்க சொல்லி கொடுத்தாங்க சரி க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸியா போச்சு சொல்லிட்டீங்க வேற ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல அம்மிங்கிறது தெரியும் அது ரொம்ப யூஸ்வலான விஷயம் அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்களே அது என்ன எனக்கு தெரியுது ரொம்ப ரிஸ்கான கேள்வின்னு நல்ல டைம் எடுத்து சொல்லுங்க இது ரொம்ப ஈஸிங்க அருந்ததின்னு ஒரு கற்பகரிசி நட்சத்திரமா இருக்காங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களுக்கு கும்பிட்டு வாழ்க்கை தொடங்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க
அதுவே சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அருந்ததி ரெண்டு நட்சத்திரங்க ஆனா கண்ணால பார்த்தா ஒண்ணுதான் தெரியும் அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒண்ணாதான் இருக்கணும் அதுக்கு தாங்க அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்வாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கதைலாம் யாருங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதே பாட்டு தாங்க சின்ன வயசுல இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க ச்சே என்னங்க பாட்டி இது பாட்டிக்கு நான் கிராமரை மீறிட்டு இருக்காங்க பாட்டினா ஒரு வடசுட்ட கதை வட திருண கதை அப்படிதான் சொல்லி கொடுக்கணும் எங்க பாட்டி எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க எங்க அப்பனோட இம்சையிலே வாழ்ந்ததுனால எங்க அம்மாவோட அன்பனை என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன் அப்புறம் வைஃப்ன்றது இப்பதான் லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க சோ அத பத்தி எனக்கு என்னன்னு தெரியல சோ பிராக்டிக்கலா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போனதுக்கு திஸ் தி ரீசன் எங்க இந்த கொய்யா மரம் ரொம்ப நல்லா இருக்குல அது நீங்க உங்க ஊர்ல மட்டும் டிஃபரெண்டா இருக்கு என்னங்க இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நம்ம காதுல பூ சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே ஐயோ நீங்க நம்பலையா எப்படி எப்படிங்க ஒரு மனுஷன் நம்புவா சரி பழம் பறிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன மரத்துல ஏறினா எல்லா பழத்தையும் பறிச்சு போட்டுற வேண்டியதா ஏறி பறிக்கணுங்களா நீ ஏறி தானே பறிக்கணும் எனக்கு அதுவே குடுக்கும் பாக்குறீங்களா சரியான வித்தகார குடும்பமா இருக்கும் இருக்கேன் மாப்பிள தனியா கூட்டி போய் அப்படி என்ன சொன்னாரு இப்படி சிரிக்கிற பாட்டி அவங்க என்ன தனியா கூட்டிட்டு போய் நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சாங்க நான் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படி என்னடி கேட்டாரு என்கிட்ட சொல்றே அது வந்து பாட்டி அது எங்களோட பர்சனல் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேனே ஒண்ணுதான் பிடிக்கல நாய் போச்சுல அப்புறம் இங்க என்ன வேலை எங்க அப்பனுக்கு புத்தி இல்ல உங்களுக்கு புத்தி இல்ல வாங்க போலாம் என்னமா அப்பட புரியாம பேசுற நினைச்ச உடனே கிளம்புறதுக்கு இந்த ஊர்ல பஸ் இருக்கு லான்ச் 6 மணிக்கு தான் கிளம்புமா அது வரைக்கும் நம்ம இங்க இருந்தே தான் தீரணும் வேற வழி இல்ல என்கிட்ட விளையாடாத நீ இந்த ராஜபாளையம் டவர் மெண்டக்லாம் பாத்திருக்கே நீ பிக் சைஸ் அதுங்களே என்கிட்ட விளையாடாது நீ ஆஃப்டர் ஆல் உப்பி போன மொசு குட்டி மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட விளையாட்டியா கமான் கிவ் த பர்ஸ் மரியாதை கொடுத்துரு இதை பாரு நான் பாக்குறதுக்கு ஆள் சாஃப்டா இருப்பேன் ஆனா ரொம்ப வில்லங்கமான ஆளு விவகாரம் பண்ணி வச்சிடாத நான் லுக் விடுறேன் வந்த இடத்துல டீசென்ட் ஆகணும்னு பாக்குறேன் டென்ஷன் பண்ணிடாது நம்மள இது பாரு 1 2 3 கவுண்ட் பண்ணுவேன் அதுக்குள்ள கொடுத்துரு உன் சைஸுக்கு அவ்வளோதான் மரியாதை சொன்னா கேளு நான் டேஞ்சரஸ் ஃபெலோ இப்போ நான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் 1 2 3 4 5 6 நீங்க எங்கீங்க நீங்க அப்படி ஏறும்குள்ள வந்தீங்க இது உங்க ரூமா ஐயோ என்னங்க வேணும் வேணும் நீ மேல வந்து இடிக்கிறீங்க நீங்க தான் வேணும் வேணும் ஏன் பெட்ரூம்க்கு வந்திருக்கீங்க என்னங்க மறுபடியும் வேணும் வேணும் நீ மேல இடிக்கிறீங்க நீங்க தான் வேணும் வேணும் நீ இடிக்க வைக்கிறீங்க நீங்க இடிச்சது எல்லாம் என்ன தப்பு சொல்றீங்களா இத பாருங்க நான் ஒண்ணுங்க பெட்ரூம்க்கு வேணும் வரல வழுக்குறீங்களே ஒரு ஃப்ராட் நாய் அது என் பர்ஸ் தூக்கிட்டு வந்துருச்சு அதுக்கு தான் வந்தா இன்னும் முகூர்த்தத்துக்கே தேதி குறிக்கல அதுக்குள்ள ரெண்டு பேரும் பெட்ரூம்க்குள்ள வந்து ஏன் அவசர பண்றீங்க என்ன 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 பெட்ரூம்ல ஓவர் இமேஜினேஷன் இந்த வயசுல ஒண்ணு நடக்கல உங்க வீட்டு நாய் வந்து பரிசு தூக்கிட்டு வந்துருச்சு அதுதான் துரத்திட்டு வந்தேன் நான் வேற யாரையும் துரத்துல தொடல
இல்ல பாட்டி அவங்க என்ன பார்க்கிறதுக்காக தான் வந்தாங்க நாங்க ஓடி புடிச்சு கூட விளையாடணும் நீங்க நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா அதான் போய் சொல்றாங்க எனக்கு தெரியுமா மாப்ளை பத்தி அத எப்படி எங்க வீட்டு நாய் வந்து உங்க பர்ச வேணும்னு வேணும்னு தூக்கிட்டு வரோம் அது உங்க வீட்டு நாய் கிட்டே கேளுங்க நான் வரேன் இத பாருங்க எனக்கு தேவையில்லாத மேட்டர் தான் இருந்தா உங்க ஃபியூச்சரை மனசுல வச்சிட்டு சொல்றேன் திஸ் ஓல்ட் லேடி வெரி வெரி டேஞ்சரஸ் லேடி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்க ஏன் 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 ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணனும் புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் ஓடி புடிச்சு விளையாடும் போது நான் குறுக்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிருவேண்ணா முதல்ல இந்த ஆட்டத்தை நிப்பாட்டுங்க இங்க யார் புருஷன் யார் பொண்டாட்டி நான் இந்த விளையாட்டுக்கு வரலையோ சாவித்திரி உன்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி உனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு நீ ரொம்ப குடுத்து வச்சவ நீ எதுக்கு வந்த? இதுவும் என் பெட்ரூம் தாங்க. நீங்க தான் இங்க தங்கி இருக்கீங்க. அத சொல்லிட்டு போலாம்னு வந்தீங்களா? சாச்சா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கு ஒன்னு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். இத பாருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் மேட்டர்லாம் இங்க வேணாம். நீங்க கிளம்புங்க. கை மட்டும் நீட்டுங்க. கொடுத்துட்டு போயிரறேன். வேணாம். இந்த கையில முத்தம் கணத்துல முத்தம்னு சொல்லி இப்படி கிளுகிளுப்பா பேசி என்ன கோவக்க பார்க்காதீங்க. நான் ஸ்லிப் ஆக மாட்டேன். ஐயோ, என்னங்க நீங்க? நான் உங்க பர்ஸ் கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். நீங்க முத்தம் கிட்டல தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க ரொம்ப கெட்டவரு. ஐயோ பாட்டி, சீக்கிரமா. ஐயோ பாட்டியா? ஏங்க, இப்போ எதுக்கு பாட்டி கூப்பிடுறீங்க? நியாயம் கேக்குதா? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. ஏங்க, நியாயம் கேக்குறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இப்போ என்னங்க பிரச்சனை? பர்ஸ் கொடுத்துட்டு போன அவ்வளவுதானே? கொடுங்க. வேணா, வைங்க. போங்க, எடுத்து கழிப்புடுங்க. நான் டென்ஷனா இருக்கேன். நீங்க என்ன மாதிரி பிரிஞ்சு போறத நினைச்சு டென்ஷனா இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். சம்மந்தி, பொண்ணு எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஊருக்கு போனதும் ஒரு நல்ல நாளா பார்த்து கடுதாசி போடுறோம். சந்தோஷம், போயிட்டு வாங்க. கோபால் மாமா, அந்த பொண்ணு ஆசையா பாக்குதுரா, அதுகிட்ட இவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர சொல்றான். நான் போறேன். ஐயோ, போகும்போது போறேன்னு சொல்லக்கூடாதுங்க. சரி வர. அப்படியே சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? போயிட்டு வரேன்னு சேர்த்து சொல்லணும். போயிட்டு வர. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது எது? லான்ச் லான்ச். இருக்கு இருக்கு. லான்ச்ல ஓரமா உட்காராதீங்க. நான் பெருந்துறை போய் ஜோசியரை பார்த்து பொருத்தம் பார்த்துட்டு வந்துடுறேன். பொருத்தம் பாக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டுக்குவோம். கல்யாணத்தை பத்தி அவனுக்கு ஏதாவது கனவு இருக்கும்ல? கனவு கனவுனா கண்ணை நோண்டிடுவேன். எனக்கு வர வேண்டிய மருமகை எப்படி இருக்கணும்னு நான் கனவு கண்டு வச்சிருக்கிறேன். நீங்களா துயரம்டா? என்னடா முனகிற? இல்ல ஃபேமிலியே கனவா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வில்லங்க புடிச்சுனா ஒழுங்கா பாத்துக்க. போங்க போங்க. நீங்க என்ன பொருத்தம் பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன டென்ஷன்? என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? இல்ல, ஒரு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேக்குறேன். எனக்கு வர போற பொண்டாட்டி அவர் எது கனவுல பாத்துருக்காரு? ரொம்ப தேவையான அவர் பொண்டாட்டி கனவுல பார்க்க வேண்டியதானே? கோபா மகா தகரா உங்களோட வச்சுங்க. அனாவசியமா செத்து போன எங்க அக்கா பாப்பாத்தி வம்பு கழுதிங்க. பயங்கர கடுப்பாயிருவேன். டேய், என்னடா நினைச்சிட்டீங்க? ஆளால் கனவு கண்டு உங்களுக்கு தான் கனவு வருமா? எங்களுக்கு எல்லாம் வராதா? நான் என் ட்ரீம் கோல தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு யாரும் இடைஞ்சலாம் வந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஏப்பா, கால் மேல கால் போட்டு படுத்து கனவு காங்கறனா பெட்ரூம்ல வா. இது எதுக்கு இப்படி தண்டவாளத்துல வந்து அசிங்கப்படுத்த? சூசைட் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு படுக்கறீங்க? உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்ப்பா. ஏப்பா கிண்டல, வீட்டுக்கு ஏத்த மாதிரி தண்டவாளத்தை வச்சுட்டு இன்னைக்கு 6 மணி வரைக்கும் எந்த ட்ரெயின் வராதுங்கிறத கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தியா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுமாப்ல, நம்ம ஊர் ரயில் நம்பி இந்த மாதிரி விளையாட்டுல இறங்காத. ஏன்னா நேத்து வர வேண்டிய ரயில் ஏதாவது லேட்டா இன்னைக்கு வந்து வச்சுக்க,
ரெண்டு பேரும் மிஸ் ஆயிருவோம். சும்மா எகத்தாலும் பேசிக்காதீங்க மாமா, என் ட்ரீம்களை கண்டுபிடிக்கிறது பக்கம் இல்ல, சும்மா வெட்டி நியாயம். நீ என்ன கிண்டல் பண்றீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தி கண்டுபிடிக்கணும்னா எப்படி முடியும்? நான் ஆடுறது வரலப்பா. என்ன விசில் அங்க பாரு, உன் ட்ரீம் களை கண்டுபிடிச்சிட்டேன். மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீக்ஷித் போல் சிரிப்பாளா, மனிஷா மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீக்ஷித் போல் சிரிப்பாளா, கஜோலி கொள்ளலுக்கு விடுவாளா, பூஜா பட் போல் கிக்கு தருவாளா. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ராகினி பத்மினி சரோஜா தேவியா, ரமிலா மண்டுள்ள அவ கண்ண சைவில் காஞ்சனா, பின்ன சைவில் கல்பண்ண புன்னகையில் விஜயாவோ, கனவில் வந்த பிகர வெள்ளோ. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. மீனாவா இல்ல விடுகத போட்டு வந்த நீனாவா, செம்பருத்தி போல் இருக்கும் ரோஜாவா, இல்ல ஜீன்ஸ் போட்டு கலக்கும் ஐஸ்வர்யாவா, ரேவதியா இல்ல ரஞ்சிதாவா, இல்ல ரோகிணியா இல்ல ரூபினியா, அட ஊர்வசியா இல்ல கௌதமியா, இல்ல அம்பிகாவா இல்ல ராதிகாவா, ராதாவா இல்ல அமலாவா, இல்ல ரேகாவா நம்ம சௌந்தர்யாவா. கண்ணுள்ள வந்தது யாருன்னு சொல்லு மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள. ஸ்ரீதேவியா இல்ல கோலிவுட் அசத்தின ஸ்ரீபிரியாவா, நாயகனின் நாயகி சரண்யாவா, இல்ல ரட்சகனின் நாயகி சுஷ்மிதாவா, மாதவியா இல்ல மாதுரியா, இல்ல வனிதாவா இல்ல பதிதாவா, இல்ல சலினியா இல்ல மோகினியா, அட குஷ்பூவா இல்ல ரேஷ்மாவா, சுகன்யாவா இல்ல நகுமாவா, இல்ல கனகாவா அட பானுப்ரியாவா. கண்ணபுள்ள வந்தது யாருன்னு சொல்லு மாப்பிள்ள 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 மாப்பிள்ள, மனிஷா மனிஷா போல் இருப்பாளா, மாதுரி தீக்ஷித் போல் சிரிப்பாளா, கஜோல பொல்லலுக்கு விடுவாளா, பூஜா பட் போல் கிக்கு தருவாளா. சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள, சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, போங்க மாமா. புரிஞ்சு பாச்சே,
எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நீ என்ன எழுதுறீனு எனக்கு புரிஞ்சு போச்சு. லவ் லெட்டர் எரிச்சல கலை பாத்தீங்க, நானே நொந்து போயிருக்கேன். ஊட்டி மியூசிக் காலேஜ்ல மியூசிக் டீச்சர். டீச்சர் தான் லவரா? ஐயா வயசானதா இருக்கு போல இருக்க. 30-35 மியூசிக் டீச்சர் பொண்ணையா? யோ சும்மாரியா? மியூசிக் டீச்சர் போஸ்ட் ஒன்னு வேகண்டா இருக்கு, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கேன். வேலைக்கா? என்ன மாப்பிள்ள, நீ ஒப்பா உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கட்டல் உட்கார வைக்கலன்னு பாக்குறாரு. நீ என்னடா கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்டோட சேர்ல உட்காருங்கற? இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனே போட்டுட்டு இருக்கேன். தயவு செய்து அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னப்பா என்னப்பா இப்படி நினைக்கிற? உன்னை காட்டி கொடுத்து எனக்கு என்ன ஆக போறது? ஒண்ணு ஆக போறது மாமா. ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறதுரா? டே கோபால, நம்ம பழைய ஃப்ரெண்ட் குட்டி இல்ல, அவன் பையன் ரத்னத்துக்கு நாளை கோயம்புத்தூர்ல கல்யாணம், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க. அப்பா என்ன திடீர்னு கோயிலுக்கு போற மாதிரி கோயம்புத்தூர் போக சொல்றீங்க? என்னெல்லாம் போக முடியாது, வேணா மாமா அனுப்புங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. என்னடா வேலை இருக்கு? எனக்கு நிறைய பர்சனல் வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா. என்ன பர்சனல்? அட ஊட்டிக்கு போவானா? என்னடா ஊட்டி? ஊட்டிக்கே அனிமனுக்கு நானும் வரேன்னா மாப்பிள்ள வேண்டானா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறேன். மனசுல பயம் இருக்கண்டா? என்ன கூட்டு போறீங்க? என்னால வர முடியாது, எனக்கு இருக்கிற ஒரே வேலை என் ட்ரீம் கேர்ல தேடுறது தான். வீட்டுக்குள்ளேயே இருந்து கதவை சாத்திட்டு கனா கண்டினா எப்படியா கிடைப்பா? கல்யாணத்துக்கு போனோம்னா நாலு பேர் வர போக மச்சத்தை பார்த்தோம்னா ஒர்க் அவுட் ஆயிரும்பா. நிஜமா ஒர்க் அவுட் ஆயிருமா? ஒர்க் அவுட் ஆகி கிளம்புப்பா. அண்ணா ஏன் உயிர் போற மாதிரி கேட்டுறீங்க? புட்டு வச்சிருச்சியா? அண்ணா கோழிசோட அடிச்சனுங்கண்ணா. போயாங், நீ மேல் கோழிசோட உடைக்கிறதா இருந்தா கோயம்புத்தூருக்கு வெளியே போய் உடையா. ஏனுங்கண்ணா ஏகப்பட்ட பொண்ணு கலர் கலரா இருக்குதுங்க, இதுல எவளாவது ஒருத்தி மாப்பிள்ள தேடுற மச்ச கண்ணியா இருப்பா, இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடவே கூடாது. என்ன பெருங்கல்ல பாக்காதீரா, குளிரஸ் பண்ண போட. என்ன திட்டப்பாதே, கல்யாண வீட்டுல போய் துக்கு விட்டு வந்த மாதிரி கலந்து தாணி கட்டிட்டு போதே. கண்ணாடி கல்ற அண்ணா, காபி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? டேய் நாங்க வேற வேலையா பிஸியா இருக்க, மரியாதையா போயிருங்க. ஏன் சித்தப்பா கூப்பிடுறீங்க? பொண்ணு விட்டுக்காரங்க எவ்வளவு பிரியமா, காபி சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. என்னடா பெரிய மரியாதை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்தேன், கக்கோஸ் வாசல் நின்று டிஃபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறான். அதான சரவணன் ஓட்டலடா. காபி சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாண்ணா? இவனுங்களை கொல்லாம விடுறது இல்ல. அப்படி பாக்காதீங்க. பொண்ணுங்க இருக்கும் மச்சக்கண்ணை கண்டுபிடிச்சலாம். இங்க பார்த்தா 30-35 வயசுல உங்க ரேஞ்சில எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இல்ல கூலிங் கிளாஸ் வேற. சீ கேட்டுங்க பாப்ள, நாங்க என்ன பர்சனாலிட்டி லோடு பண்றது கூலிங் கிளாஸ் போட்டு நினைக்கிறியா? வெறுங்கண்ணில இடுப்புகளை பார்த்தா இந்த ஊர் பொம்பளை ஒரு டைப் நினைக்கிறாங்கப்பா. கூலிங் கிளாஸ் போட்டோம்னு வையே, நாம் என்ன பாக்கணுமோ அது மத்தவங்களுக்கு தெரியாது, பட் நாம் என்ன பாக்கணுமோ அது நமக்கு நல்லா தெரியும். நீ கூட கூலிங் கிளாஸ் ட்ரை பண்ண. இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாண பண்ணு ரொம்ப சுமாரா தான் இருக்கு, கண்டிப்பா இந்த ஏரியால என் மச்ச கண்ணு இருக்கவே மாட்டான். அவ ரேஞ்சே வேற மாமா, பெருசுங்க உங்க பேச்ச நம்பிங்க வந்தோம் பாருங்க, தலை இருக்க. மாமா மாமா, என் ட்ரீம் கேர்ள், என் ட்ரீம் கேர்ள் மேல இருக்க மாமா, சீக்கிரம் வாங்க. ஐயோ வாங்க வாங்க. இல்ல இல்ல ஊதுறாரு. எங்க மாமா? மாமா இங்கதான் மாமா விளையாடிட்டு இருந்தா. என்னது அவன் மச்ச கண்ணியா மூட்டை போச்சு, கீழே தேடிட்டு இருக்க. இத பாரு, நீ நைட்ல தான் கணக்கு கண்டிருந்த, இப்ப பகல காண ஆரம்பிச்சிட்டேன். மாமா மாமா இங்கதான் மாமா, எங்கேயாவது இருப்பா, அந்த ரூம்ல இருப்பா. தட்டை மத்த கண்ணி, யோ வேலையில தாள் போடுறதுப்பா அந்த ரூம். தட்டை 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 மத்த கண்ணி,
ஐயோ மாப்ள சே 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 என்ன ஏன் வயசுக்கு ஒரு ஆளை புடிச்சிருக்க இதுவா மச்சக்கண்ணி சே இவளே மச்சக்கண்ணி ஏன் கதவு தட்டிங்க இல்ல இல்ல உள்ள ஒரு மச்சக்கண்ணி இருக்கதா கேள்விப்பட்டோம் என்ன கதவு தட்டி கலாட்ட பண்றீங்களா என்ன என்ன கலாட்ட பண்ணோம் கதவு தட்ட மாட்டோம் நீங்க போறீங்களா எங்க அப்பா கூப்பிடுவா இதே இதே எதுக்கு கூப்பிட கூப்பிற நான் என்ன சாதாரண லிஸ்டியா சீப் காஸ்ட் குட்டி பண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா டேய் கோபரா குட்டி அப்பா அந்த குட்டி பண்ண எங்க அப்பா இத முதல்ல சொல்ல வேண்டியது மாப்ள வந்துரு மாப்ள மாப்ள கனவுல பார்த்தேன் கனவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்ப மச்சி இருக்கிற ஏரியாவை தவிர மத்ததெல்லாம் மகா மட்டமா இருக்கும் நினைச்சிருந்தேன் எப்ப 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 எப்பா நான் கூட இந்தியன் லெவல்ல போய் யோசிச்சேன் இன்டர்நேஷனல் லெவல் இருக்குப்பா டயானா டச் இருக்குது இதுகிட்ட ஏப்பா மாப்ள வச்சிட்டு பேசற பேச்சாது நல்லா இருக்குல அந்த பொண்ண கண்டுபிடிக்க இருக்கும்னால நாமளா பேசிட்டு இருந்தோம் கண்டுபிடிச்ச பிறகாவது மாப்ள போய் பேச சொல்லுங்க பொண்ணு போயிர போது போ இருப்பா இது வரைக்கும் நீ அந்த பொண்ண கனவுல மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்த கன்றாவிய நீ எப்படி வேணாலும் டிரஸ் பண்ணலாம் நீ காதலிச்சிட்டு இருக்கிற பொண்ணு இப்பதான் முத முத உன்னை நேர்ல பாக்க போறா கொஞ்சம் டீசெண்டா டிரஸ் பண்ணிட்டு வர வேண்டாம் வாங்க எல்லாரும் போய் டீ கா டிரஸ் பண்ணிட்டு வருவோம் வருவோம் இல்ல வர்ற என்ன சித்தப்பா பொண்ண பார்த்த உடனே கழட்டி விட்டு போறாரு மாப்ள காலகாலமா காதல் ஃபார்முலாவே தான்டா கன்ஃபார்ம் ஆயிச்சு கட் பண்ணிடுவானுங்க சோனியா 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 சக்க வைக்கும் சோனியா காதலி நீ என்ன வகை கூறு என்னமா டீசன்ட் இல்லாம ஆடிட்டு இருக்கீங்க என்னமா அவள அங்க பாரு மியூசிக் கண்ணாவணன் போயிட்டு இருக்கு இங்க பாரு உன்னுடைய வருங்கால மனைவிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு நீ இதுவரைக்கும் கத்துக்கிட்டே சங்கீதம் அத மொத்தமா அடிச்சுடு அடிச்சுடுங்க மாமா நான் பாடுனே ட்ரீம் கேர்ல் கேமல லவ் வந்துரும்ல ஐயோ பாடுற குழந்தைக்கே அந்த பொண்ணு முத்தம் கொடுக்குது நீ போய் பாடு மாப்ள எனக்கு அதே மாதிரி முத்தம் கொடுக்கும்ல அது நீ பாடுற பாட்டை பொறுத்து மாப்ள போ மாப்ள டேய் வாழ்த்துக்கடா லவ் பிளஸ் யூ நான் ஆடின டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பப்ளி பஸ் வரை இருந்துட்டு சுஷ்மிதாசனோட சூப்பரா ஆடுற हेलो 1 2 3 हेलो यार நீங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் ஒரு நல்ல கலைஞனுங்க என் கண்ணுக்கு ஏதோ நல்ல விஷயம் பட்டா அது உடனே பாராட்டிடுவேன் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசினா குழந்தைட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கற மாப்ள மகனே அதான் ஃபார்முலா முதல்ல குழந்தை கிட்ட பேசி அப்படியே லீட் எடுத்து புடிச்சு போய்டே இருக்க வேண்டியதா இப்ப கூட கொஞ்ச நேரம் மாதிரி நீங்க டான்ஸ் ஆடுனீங்களே ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க ஆனா நீங்க பாடுனதுதாங்க சரியில்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் பாடின பாட்டு நல்லா இல்லையா இந்த கல்யாண மண்டபத்துல என்ன விட நல்ல பாட யார் இருக்காங்க ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க நான் இருக்கேங்க நான் பாடுறேன் நம்ம ரெண்டு பேர் வாய்ஸ்ல எது நல்லா இருக்குன்னு இவங்க சொல்லட்டும் இவங்க தான் ஜட்ஜ் சரி ஆண்டி சொல்லிட்டாங்க பாடுங்க கேக்கலாம் தேங்க்ஸ்ங்க மறி மறி நின்னே முரளிட மறி மறி நின்னே முரளிட மறி மறி நின்னே முரளிட நீ மனசுன தயராது என்ன சொல்லுப்பா அங்க போய் மேரி மேரிங்கிறான் அந்த பொண்ணு வேற மேரியா சே இது கர்த்தர் வேறலடா கர்நாடிக் மியூசிக் என்னங்க குழந்தைகளை காணோம் போய்ட்டாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க பின்ன என்னங்க நீங்க உங்க பாட்டு கிட்ட சரஸ்வதிக்கே தூக்கம் வந்துரும் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி பாட வேண்டாமா ஐயோ கோச்சிக்காதீங்க என் வாய்ஸோட வலிமை தெரிஞ்சிக்கணும்னா கர்நாடிக் மியூசிக் தான் ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சேன் நீங்க என்னடானா ரொம்ப கமர்ஷியலா இருக்கீங்க ஓகே உங்க டேஸ்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படியே ஒரு லீட் எடுத்து ஓடுறீங்க நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு பின்னாடி வந்துறேன் என்னது பின்னாலே வரீங்களா இல்லங்க பாட்லிங் ஆஹா சரி பாட்டு
என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான் என் கண்கள் தேடிடும் காதல் நீதான் என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவினிலே கனவினிலே காக்க விட்டாய் நீதான் என்ன போயிட்டாங்க ஏன் அதுக்குள்ள போனாங்க அவங்க போறாங்க உங்களுக்கு என்ன சார் வந்ததே இல்ல அந்த ஆன்ட்டி அட்ரஸ் கிடைச்சா
அந்த ஆண்டியோட அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு? இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கலாம்டா. இந்த மாதிரி பொம்பளங்களோட அட்ரஸ்லாம் கேட்டிங்க, டாடி கிட்ட சொல்றேன். யாருங்க டாடி? மிஸ்டர் குட்டியப்பன். குட்டியப்பனுக்கு எத்தனை பொண்ணுங்க? சரி, இனிமே அந்த ஆண்டியை நான் பார்க்க முடியாதா? நேர்ல எல்லாம் பார்க்க முடியாது. போய் பாடுங்க, கனவுல வருவாங்க. நீ வாடி. இந்த மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? யோ தரக, இந்த மாசத்துல முதல்ல ரெண்டு முகூர்த்த நாள் இருக்கு, கடைசியில ரெண்டு முகூர்த்த நாள் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு எந்த தேதி தோதுபடுதோ அத ஃபிக்ஸ் பண்ணி வேலைய ஆரம்பிக்க சொல்லு. சரி. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கியா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நேரா அவங்க வீட்டுக்கு போய். முதல்ல ரெண்டு தேதி இருக்குது, கடைசியில ரெண்டு தேதி இருக்கு. எனக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்குது, நான் சொன்னதை என்கிட்ட சொல்லி இன்னும் பிரஷர் ஏத்தாத. நீங்க சொன்னது சரியா இருக்குதான்னு பாக்கலான்னு தான். ஓ ஐயா, அப்ப நான் வரட்டுங்களா? ஓ அப்புறம் புறப்பட்டுங்களா? ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். லவ்வஸ் பிரிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன் டெத் ஒரு பனிஷ்மெண்டா இருக்கட்டும். என்ன மாப்பிளா, தரகர வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுருக்க? யோ சுமாரியா, என் வாழ்க்கை அந்தரத்துல தொங்க விட்டா இருந்தாலும். அப்பியா ஏ தரகா, அப்பா ப்ளட் பிரஷர்ல படுத்துட்டு இருக்காரு, இப்ப போய் நீ இப்படி கத்திட்டு இருக்கியே? ஏ ஃபியூச்சர் பிரஷர் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? தம்பி தம்பி, தரகர பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, அவுத்து விட்டுறேன். என்ன பாவம், என்ன பார்த்தா பாவமா இல்ல உனக்கு? போ போ, உள்ள மாமா போ, சொல்லு உள்ள. போடி போடி உள்ள. ஆ போமா, தம்பி பிரச்சனைல இருக்கப்ள இல்ல மாப்ள. என்ன சிரிப்பு? அங்க தரகர பாரு மாப்ள, சின்ன புள்ள மாதிரி தலையில தொங்கிட்டு இருக்காரு. அவர் தொங்கறது இருக்கட்டும், வந்த வேலை என்னன்னு சொல்லு. கம் டு தி பாயிண்ட், உனக்கு ஊட்டி மியூசிக் காலேஜ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உன் பிரச்சனை எல்லாம் சால்வ். எஸ்கேப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொப்னா, இவர்தான் புதுசா வந்திருக்க மியூசிக் டீச்சர். நீங்க இங்க மியூசிக் டீச்சரா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஸ்டூடண்டா இருப்பீங்கன்னு நான் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. அன்னைக்கு என்ன சொல்லாம குலாம் போயிட்டீங்க, என் பாட்டு என்ன அவ்வளவு கேவலமா வந்துச்சு? சாச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்ப சொன்னதுனால நானும் அவசரமா கிளம்பிட்டேன். உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் பாடின மறி மறி நின்னு தானே சொல்றீங்க? இந்த மாசத்துல ரெண்டு முகூர்த்தம் இருக்கு. என்னமா அது, காலண்டர்ல கணக்கு பாத்துட்டு இருக்க? அமாவாசை கிரத்துக்கு தேடிட்டு இருக்கியா? நீ ஒரு விவரம் கட்டவன்டா, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம்? அவ முகூர்த்தத்துக்கு தேதி பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பொண்ணுமா நீ, அது விஷயமா தான் வெளியில போயிட்டு இருக்கேன், பாட்டுமா? அப்பா கிட்ட மாட்டி விடுற பாட்டி. இதுல என்னமா இருக்கு சாவித்ரி, இந்த பாரு, நீ கேலண்டர்ல தேதி பாக்குற நேரத்துக்கு பேசாம மாப்பிளைக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுடலாம். அது தப்பு இல்ல சித்தி. கட்டிக்க போறவனுக்கு கடுதாசி எழுதுறது தப்புன்னு எவன் சொல்றது? நீ எழுது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தினமும் கனவு உன் ஆசை முகம்
நிஜமாவே உங்க கனவுல வந்துட்டேனா இல்ல நான் உங்களை லவ் பண்ணனும்ங்கிறதுக்காக போய் சொல்றீங்களா அட இதுல போய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு டெய்லி காலையில early morning 4 to 6 நீங்க கனவுல வந்து போவீங்க அப்படியே இருந்தாலும் உங்க கனவுல வந்தது நான் தானே எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க அது ஒரு வில்லங்கமான விட்னஸ்ங்க அது வெச்சு நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் கிட்ட திட்டு வாங்கிருக்கேன் தெரியுமா அப்படி என்னங்க என்கிட்ட விட்னஸ் இருக்கு வேணாங்க அது நான் சொன்ன அப்புறம் நீங்க வெக்கப்படுவீங்க நான் ஒண்ணு வெக்கப்பட மாட்டேன் நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க சரி நீங்க இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதுல எனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல உங்க இதயத்துக்கு கீழே இதுக்கு மேல ஒரு மச்ச இருக்குல என்னங்க நீங்க என்னடா கனவா இருந்தாலும் இப்படி பார்க்க கூடாத இடத்துல ஏன் பாத்தீங்க நல்ல கதையா இருக்க கனவுல காட்ட கூடாத இடத்து காமிச்சு இப்படி பார்க்காதீங்கன்னா என்ன அர்த்தம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன எதுக்கு இப்படி மலை ஏத்தி கொண்டு போறீங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தண்டனையா பேசாம வாங்க நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் இந்த இடத்துல யாரு ஃப்ரெண்ட் எங்க ஏதோ ஃப்ரெண்ட் நீங்க மரத்தை தவிர யாரையும் காணோம் இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஐயோ இது மரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க ஏங்க நாட்ல பேசி பழகுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் ஊட்டு போட்டு ஏங்க மரத்தை காமிச்சு எல்லாரும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் னு உயிரை வாங்குறீங்க எல்லாரும் வா வேற யாராவது உங்ககிட்ட மரத்தை ஃப்ரெண்ட் னு சொன்னாங்களா அது ஒண்ணு இல்லங்க கொஞ்ச நாள் முன்னே ஒரு ஹாஃப் மைண்டா மீட் பண்ணங்க அதுவும் இதே மாதிரி தாங்க ஒரு மரத்தை காமிச்சு ஃப்ரெண்ட் னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியலா காமிச்சது சரி அது விடுங்க அது ஏன் பிரச்சனை ஏங்க உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா இருக்காங்க ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க அடுத்து நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும் எது இதோட பெரிய மரங்களா ஏய் அது எங்க அம்மா எல்லாரும் நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்ததா சொல்வாங்க ஆனா நீங்க கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்ததா சொல்றீங்க என்னால நம்பவே முடியலங்க என் ட்ரீம்களை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தாங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் ட்ரீம்களா அதான் சொப்னா தான் சொல்றேன் அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு நீங்க மட்டும் இல்லனா சொப்னாவை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க அது எப்படி இப்போ நீங்க ஒரு டாக்டர் உங்க பொண்ண மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து வச்சிருந்தீங்கனால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்த்து வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லங்க நான் ரொம்ப லக்கி நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சிரும் ஒருவேளை நான் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க தேடிட்டே இருந்திருப்பேன் தேடியும் கிடைக்கலனா அதுக்காக கனவு கலச்சிரவ முடியும் கடைசி வரைக்கும் கனவுலயே காதலிச்சிட்டு காலத்தை ஓட்டிர வேண்டியதான் ஏய் ஆ நீ வாடா எதை கூப்பிட்டீங்க யார் அது பாலிஷ் போட்ட மார்பிள் கல் மாதிரி பளபளன்னு கூலிங் கிளாஸ் போட்ட பண்ண அது டாக்டர் வீட்டு பண்ணனே இருந்த என்ன டிக்கெட் நல்லா இருக்குல்ல படிச்ச பண்ண உங்களுக்கு படியுமா நான் உங்கட்ட என்ன கேட்டேன் யாரும் தான கேட்டேன் எது குணங்க அதிக பிரசிங் தனமான வேலை படியுமா படியாதா முடியுமா முடியாதாங்கறத நாங்க பாத்துக்கறோம் வித் இன் 24 hours அவள மடை காட்றேன் 24 hoursல 24 மணி நேரத்துல உங்களால முடியுமா அண்ணா வயசாயே ஒரு எழுத்து தெரிய மாட்டேங்குது பிரமா உனக்காவது எனக்கு ஒரு லவ் லெட்டர் ஏதோ ஒன்னு தோணுச்சே தேங்க்ஸ் இது நான் எழுதின லெட்டர்ல உங்களுக்காக வந்த லெட்டர் நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நம்மள லவ் பண்ண மாட்டேங்குது அவ்வளவு மோசமாவா இருக்கும் அன்பு உள்ள கனவு இருக்கு ஒருத்தி நம்மளுக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேங்கிற எவ்வளவு ஒருத்தி கனவு எழுதியிருக்காளே எப்படி இது அன்புடன் உங்கள் மனைவி சாவித்திரி ஐயோ தவிட்டுக்காரன் குடும்பம் விஸ்டி கார்டை மாத்தி கொடுத்து பெரிய விலங்குமா போச்சே பொண்ணு பார்க்க வந்தவனே புருஷன் நினைக்கிறாளே ஐயோ இந்த விஷயம் சந்தானத்துக்கு தெரிஞ்சது நம்ம அரைச்சிரும் கூட்டிக்காரருக்கு ஒரு போன் அடிப்போம் ஹலோ நான் கோகுல் பேசுறேன் யார் பேசுறது மாப்ள ஹலோ மாமா ஒரு குட் நியூஸ் மாமா என்னோட ட்ரீம் கேர்ல நேர்ல மீட் பண்ணிட்டேன் எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம் கடைசியில என்னோட மியூசிக் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்டாவே வந்திருக்கா மாமா அது மட்டும் இல்ல லவ் ஸ்டார்ட் ஆயிச்சு என்னது அதுக்கு நீங்க ஷாக் ஆவறீங்க நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும் மேட்டர் கேள்விப்பட்ட நீ பயங்கரமா ஷாக் ஆயிருவே அண்ணா பொண்ணு பாட்டு வந்தோம்ல சவுட்கார பொண்ணு அவனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காப்பா என்னன்னு அன்புள்ள கனவு இருக்கு அன்பு மனைவி சாவித்திரினு மேட்டர் ரொம்ப சீரியஸா போட்டு ராஜா யார் யாருக்கு லெட்டர் போட்டா எனக்கு என்ன நீங்க தான் அந்த ஃபேமிலிக்கு தேவையில்லாம விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்க நானே கொடுத்தேன் இத பாருங்க நான் நல்ல லவ் மூட்ல இருந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன சில்லி விஷயங்கள் எல்லாம் சொல்லி என் லவ் டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கங்க ஓ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுமா சரி 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 இந்த ட்ரீம் கேர்ள் மேட்டர் உங்க ஒப்பங்கட சொன்னன்னு வையே சந்தான பெல்ட்டோட ஊட்டில வந்து இறங்க நான் என்னங்கடா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு நான் ஏதோ டங் ஸ்லிப்பா உளறிட்டேங்கடா இப்ப என்ன அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்க அவ்வளவுதானே நான் நேரா வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்டர் சொல்லிடுவோம் ஓகே ஓகே மாமா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன் என்ன சொன்ன
பைந்துட்டியா? அது ஒண்ணு இல்ல. உன நான் இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுக்கு அப்செட் ஆயிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருப்பேன்னு ஒரு பாம் வச்சு பார்த்தேன். நீங்க என்னடான்னா என்ன கட்டி புடிச்சு என் நெஞ்சில சாஞ்சு என்ன ரோஸ் பண்ணிட்டீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ. யார் நீ? சாரி, என்ன நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கல. ஐ அம் விக்னேஷ். இந்த குவாரில இன்ஜினியரா இருக்கேன். அதோட முக்கியமான விஷயம் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தான். ரொம்ப சின்சியராங்க. எனக்கு இந்த மத்தவ மாதிரி உன் பின்னால சுத்தி பூ கொடுத்துக்கிட்டு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு டைட்ட வேஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஓபனா இருக்கு. ஓபன் ஆன சொல்லட்டுமா? நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? போடா போடி. சகலா சகலா மாப்பிள பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல போறாரு. இதுக்காக நம்ம கூட ஏறிட்டு வந்துட்டு இருக்கமே, இது நாளைக்கு நம்ம மாமனாருக்கு தெரிஞ்சா சாப்பிடுற சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிருமே. நான் தூங்கிக்கிட்டே வந்தேன் நினைச்சேன். நானும் அதே பிரச்சனை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாச கடைசி அரிச்சு வட்டி வசூல் பண்ணி வந்து ரெண்டு சித்தப்பா கலந்துட்டாரு. நாமளும் அப்படி கழட்டிக்கலாம்னு பார்த்தா மாப்பிள முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. ஏயா வண்டி நீ பாத்துற? யோ, அது வந்துருச்சியா? என்ன இலக்காரமா பேசுறியா? ஊருக்குள்ள எப்படியா போறது? இறங்கி நான் போயா? என்னையா ஊர் வரதுக்குள்ள இறங்கிட்ட? வழக்கம் போல வண்டி நின்னு போச்சு. அப்ப நடையகட்டு மாப்பிள. எப்போ வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இருங்க அண்ணா. அண்ணா, நம்ம வந்துட்டு போனது யாருக்கு தெரிய கூட நினைச்சுமா அவங்களே பாத்துட்டாங்களே. என்னமோ ஓடுறது. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணலாம், ஒளிஞ்சிக்கலாம். உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமா? ஒரு கேடு தான் பாருக்கு, ரவுண்ட் கேடு பிடிச்சிருவாங்க. ஊருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். வா சகல. மாப்பிள இங்கதான் நின்னாரு. எங்க மாப்பிள? யாருங்க உங்க மாப்பிள? எங்க மாப்பிள யாருன்னே தெரியாம இந்த பஸ்ல நீ டிக்கெட் கொடுக்கற? ஏறி பாருங்க மாப்பிள. புரியுது மாப்பிள, நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறாரு. நம்ம கண்டுபிடிக்க விடவே கூடாது. பாத்தேடுவோம். தம்பி, என்ன மாப்பிள்ள எங்கேயும் காணும்? என்ன அந்த பசுக்குள்ளே மாப்பிள்ள ஒளிஞ்சிருப்பாரோ? என்ன தும்புறீங்க? நான் எங்கப்பா தும்புறேன்? எல்லாம் இந்த குதிரைதான். அங்க பாரு மாப்பிள. மாப்பிள, குதிரை மேல உட்கார்ந்துட்டு என்ன மாப்பிள்ள பண்றீங்க? ஒண்ணு இல்ல, பக்கத்து ஊர்ல ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரை பார்க்க வந்த. பஸ் ரிப்பேர் ஆயி போச்சு, அவசரமா போனா அதான் குதிரையில இருக்காந்து போயிட்டு இருக்கேன். மாப்பிள பாருங்க, மாப்பிள இந்த குதிரை நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கு. அது எங்க தாத்தா கட்ட குதிரை மாப்பிள. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க மாப்பிள. மாப்பிள மண் குதிரையிலேயே போய் நம்ம சாதித்திரிய பாக்கலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் முடியாது. வாங்க மாப்பிள, நாங்க கூட்டிட்டு போறோம். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் உங்களே பாக்கறதுல உங்க பொண்ணையும் பாக்கறதுல விடுங்க. நாங்க நம்பர மாப்பிள. டே வீர சிங்க, போய் வீட்டுல அம்மனி ரெடியா இருக்கு சொல்லு. மாப்பிள உன்ன பாக்குறதுக்காகவே ஊருந்து வந்திருக்கிறாரு. கையோட சித்தமா கூட்டிட்டு வரேன்னு போய் சொல்லுங்க. சொல்லாதே. யோ மாப்பிள, சாவித்திரி தனியா தான் இருக்கு, போய் பேசுங்க. ஓ, நம்ம என்ன பேசணும் நினைச்சிட்டு வந்தோமோ பேசிட்டு வந்துருவோம். என்ன மாப்பிள சாவித்திரி கூட பேச போறாரு? நீங்க என்ன ஊர் பண்ணையம் பண்ண போறீங்களா? வாங்க அப்படி உட்காருங்க. ரெண்டு டியூன் போட்டு வச்சிருக்கேன், கேளுங்க. கேளுங்க. நீங்க என்ன பாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸை நான் தான் ரிப்பேர் பண்ணேன்னு வதந்தியை கழிப்புட்டது யாருங்க உங்க வீட்டுல? நீங்க பாட்டி தாங்க சொன்னாங்க இந்த மேட்டர். நினைச்சேன் கேள்வி தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோம். ஏங்க, அந்த லூசு கிழவி கிட்ட வச்சுக்க வேணாம் போறானுங்க. அட்வைஸ் பண்ணல, கேட்க மாட்டீங்களா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ஒரு வாரமா பாட்டியோட பேசவே இல்ல. அதுவா வேணும்னே வந்து பேசுது, நான் என்ன பண்ணட்டும்? நீங்க பேசுங்க, பேசாம போங்க. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுங்களா? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இத சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்காக நானே செஞ்சது. சாவித்ரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. எதுக்கு? இல்ல, எங்க வீட்டுல யாருமே செல்லமா என்ன சாவித்ரின்னு கூப்பிட்டதே இல்ல. ஐயோ, பேர்ல என்ன செல்ல வேண்டி கிடக்க? என்ன ஏதாவது பேச விடுறியா நீ? கன்ஃபியூஸ் பண்ணி விடுற. நீங்க கோவப்படுறது கூட செல்லமா கோவப்படுறீங்க. அம்மாடி, காபி எடுத்துப்போமா? ஆ வரேன் சித்தி. இத சாப்பிடுங்க, இந்த ஸ்வீட் எல்லாம் உங்களுக்காக நானே பண்ணிருக்கேன். உடனே வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இது? தாவணி எல்லாம் பிடிச்சி விளையாடுறீங்க. எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, சொன்னா கேளுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடுங்க
அது ஏங்க உங்க வீட்ல எல்லாரும் ஹாஃப் மைண்டாவே அலையறீங்க தாவணி ஆணில மாட்டிருக்கு திரும்பி பாருங்க ஆணியா தாவணி ஆணில மாட்டிருந்தாலும் நீங்க எடுத்து விடலாம்ல நீ அது உங்களால எடுக்க முடியாதா ஐயோ தேங்க்ஸ் அண்ணா பாப்பளோட கரங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க அண்ணா பாப்பள வேற உள்ள இருக்காரு ஏதாவது கோழி முட்டு விட்டு பிரச்சனை ஆயி போச்சுனா கம்மனரா தம்பி இவன் கண்ணுல இருந்து தண்ணி வரணும்ங்கறதுக்காக தானா அப்படி ஒரு டியூனை போட்டேன் சரி அழுகாத்திய நிறுத்தற்கு ஒரு டியூன் இருக்கல அத பாடு ஏதப்பா ஏதப்பா நிறுத்தப்பா இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா பொண்ணு பிடிக்காம சொல்லிட்டு போயிடுவோம் என்னங்க நீங்க ஆணி அடிச்சிட்டு இருக்கீங்க என்னங்க பண்றது நீங்க மறுபடியும் வேணும் வேணும் நீங்க வந்து நிப்பீங்க மறுபடியும் வேணும் வேணும் உங்க தாவணி இதல வந்து மாட்டோம் எதுக்கு ரிஸ்க் அதுக்கு தான் அடிக்குறேன் இந்த மேல உங்களுக்கு எவ்ளோ அக்கறை எனக்கு காபி சாப்பிடுங்க அதாவது நான் என்ன சொல்ல வரனோ அத தவிர மத்த எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டீங்க நல்லா வளத்து வச்சிருக்கீங்க ஐயோ மாப்ள காபி டம்ளரோட வரத பார்த்தா பேசி கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கு சித்தப்பனுங்க வேற இல்ல வா இப்படி ஓடிரலாம் அட நீங்க வேற மாமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா அவளே தான் முடிவு பண்ணிக்கிறா நிலமை தெரியாம லவ்ல கூட்டிட்டு இருக்கா அவ பேசாட்டே என்ன மாப்ள நீ பேச வேண்டியதானே அந்த பொண்ணு வரது வரது கொஞ்சம் சைடு வாங்க நான் பேசுறேன் எங்க மாப்பிளைங்க எதுக்காக வந்தாருனா அது எனக்கு தெரியுமே பாத்தீங்களா இதேதான் இதேதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு லவ்ல கூட்டி விரல நோண்டியே வாழ்க்கை போச்சு ஏமா சாவித்ரி மாப்பிள கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா இன்னும் இல்ல சித்தப்பா அவர் வெக்கப்பட்டு பேசவே மாட்டேங்கறா மாமளைனா அப்படித்தான் ஏன் மாப்பிள இது உங்களுக்கு நல்லா இருக்கா உங்க சாவித்ரி கிட்ட நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன வக்கா ஐயோ என் பொண்ணு வேற அழுகுது கண்ணுல இருந்து மாலை மாலையா தண்ணி வேற வருது ஐயோ அலோ பேசுங்க மாப்பிள்ள பேசுங்க மாப்பிள்ள யோ கேடியா மேக யோ என்ன இது பேசு பேசுன்னு மைக் நிட்னா என்ன அர்த்தம் இது என்ன கட்சி பொதுக்குழு மீட்டிங்கா உங்க எல்லாத்தையும் வச்சிட்டு பேசுறதுக்கு பேசுன வரைக்கும் போதும் வா மாப்பிள்ள ஊருக்கு போலாம் இருங்க இருங்க வா நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க போமா தனியா போனீங்கன்னு வெச்சுக்கங்க ஊருக்குள்ள நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்களா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்ங்கறீங்க எல்லாரும் ஒண்ணா போவோம் இது நீங்களுமா ஏ நான் சாவுத்ரினா இது எதுக்குங்க இல்ல நீங்க போட்ல ஏற மாட்டீங்களா யோ அப்படி நான் சொன்னேனயா மாப்பிள்ள கண்ணல தெரியுது மாப்ள சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க அவருக்கு லாஞ்சுக்கு நேர்மா அதுல வாங்க 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 இதுங்களா பேசி இதுங்களா முடி பண்ணிக்கிடுங்க எங்க போய் முடிய போதோ டா லாஞ்சில ஏறி நம்ம ஊருக்கே போயிருவாங்க வா மாப்ள போலாம் ஸ்பீடா போறாங்க டவுனே நாத சொல்றா ஸ்டாப் சித்தப்பா அங்க பாருங்க அவர் பார்த்தா பாவமா இருக்கு என்ன இங்க விட்டுட்டு போறது இல்ல அவருக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு அவர் கூப்பிடுங்க நம்ம வீட்டு கூட்டி போயிடலாம் மாப்ள ஊருக்கு போக இஷ்டம் இல்லனா வாங்க 10 மணிக்கு இருந்து போலாம் மாப்ள சிரிச்சிரு மாப்ள ப்ளீஸ் சிரிச்சு வை மாப்ள சும்மா ஓ இல்லனா சோகமா இருக்கேன்னு சொல்லி 10 நாளைக்கு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிரவானுங்க சிரிச்சிரு மாப்ள நாங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க ஊருக்கு போறோம் வரோம் வரோம் ஐ பாரு சித்தப்பா அவர் தாத்தா காட்ட மாட்டேங்கறாரு மாப்ள சாவித்ரி ஆசைப்படுது கொஞ்சம் கைய ஆட்டிருங்களே சோ அந்த இம்சிட்டர் இருந்து தப்பிக்கிறதுக்காவது ஒரு தடவை டாடா கட்டிரு மாப்ள சும்மா இரு சித்தப்பா அந்த பயணி சமிட்டு போட் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க டேய் பழனிசாமி டாடா கட்டற வரைக்கும் போட் எடுக்காதடா ஆமா சோ ப்ளீஸ் காட்டிரு மாப்ள சாவித்ரி பாத்துக்கமா மாப்ள டாடா கட்டறார் யோ நைனா உன தனியா கட்ட முடியாதயா பாத்துக்க யோ தகல என்ன இது அந்த பொண்ணு நம்ம ஊருக்கு வான் கூப்ற மாதிரி இருக்கு இப்படி ஆட்டியா மாத்தி கட்டற பாத்துக்கங்க பாத்துக்கங்க யோ பழனிசாமி போட் ஏடியா என்னங்க லான்ச்ல ஆறு மாக்காந்துட்டு போவாதீங்க ஆறு அதிகம் எத்தனை அடி 100 அடி ஆமா ஆறு பாவோ போயிட்டு வாங்க டாடா எவ்வளவு நான் சொல்றேன் ஐயா ஆட்டிட்டே இருக்காத நடமணி என்ன தம்பி அது என்ன ஒரு போட் வருதே அண்ணே நம்ம சின்ன அம்மணி போச்சு எப்படி தெரியுமா ஐயோ நான் பாக்கலையே
சரி சரி பாட்டி என்னை மாப்பிளை வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே அதுல நீ பாத்துக்கன்னா நீ இரு நீ அக்கா தானே நான் உன பொண்ணு பக்கம் வந்து போய் என்ன கூப்பிள நீ கட்டிக்கு போறவர நான் பாத்து ஓகே பண்ணா நான் கட்டிக்கு போறவர நீ பாத்து ஓகே பண்ணோங்கற அக்ரிமென்ட் இருக்குல ஏ மீர்னா சொப்னா கோச்சுக்காதே இத பாரு நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு அப்பா அவங்கள வர சொல்லிட்டாரு நீ அப்பா கிட்டயும் சண்டை வெச்சுக்க நான் அப்பா கிட்ட கேட்டுக்கறேன் ஆனா போட்டோ வந்தது நான் பாத்து அவரை ஓகே பண்ணாத ஒரு கல்யாணம் நீ போட்டோ மட்டும் பாரு அசந்துருவ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு போலாம் மாமா ஐயோ அப்பா மாமா 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 பயந்துட்டியா மாமா பா எப்படி இருக்கேடப்பே பண்டாரம் மாதிரி இருக்கு அதான்பா வேணே பால்காவடி சொல்லிருந்தேன் பரதேசி கொண்டு வர முட்ட என்ன ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க எங்க அப்பா கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க அவருக்கு டூ போட்டு காவடி பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள ஒப்பா இப்ப ஃபைனான்ஸ் கம்பெனி கணக்கு பாத்துக்காரு இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னேன் என்ன பீஸ் பீஸ் ஆகிடுவார் இப்ப என்ன உனக்கு கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா மாமா ஏன் மாப்ள வொர்க் அவுட் ஆகாது அவன் கடவுள் வேஷம் போட்டு என்னென்னமோ பண்றான் அட்லீஸ்ட் நான் ஒரு கல்யாணம் நடத்த முடியாதா இப்போ ஒப்ப அதிகமா நம்பர் யார லார்ட் முருகன் அதான் முருகன் வேஷம் எப்படி இருக்கு கேட்டா யாம இருக்க பயமே கேவலமா இருக்கு சும்மா இருமாப்ள நான் பாக்கும்போது காலண்டர்ல முருகன் சிரிக்கிற மாதிரி இருந்தது போறாம வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்ன மாமா இது கிருஷ்ண மாதிரி இருக்கு என்ன புராணம் தெரியாத பொண்ணா இருக்கு கிருஷ்ணர் வந்து ப்ளூ இது எல்லோ முருகன் போ கலர் கன்ஃபியூஸ் பண்ணாத அப்பா வணக்கம் டேய் என்னடா இது கோலம் அப்பா அப்பாவா நான் உங்க மாமாடா ஓஹோ இந்த வெந்தத தின்னுட்டு தீங்கி சாகுற உடம்புகளுக்கான உறவு சொல்றீங்களா மாமா சே 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 நேத்து ஒரு 10 10 மணிக்கு மேல மோட்சத்துக்கு போற ரூட்ட கண்டுபிடிச்சு மாமா இப்ப நான் சொன்னது ஆன்மீக அப்பா மாமா ஓஹோ டேய் மேல உட்காருடா பரவால குருவே நான் சிசியன் தான குருவே பாத்தியாடா சந்தனம் பூசந்தம் எவ்வளவு அடக்கம் வந்துருச்சு இவ்வளவு நாள் சந்தனம் பூசுறேன் நான் கூட இவ்வளவு அடக்கமா இருந்தது இல்லடா அதுங்க மாமா நான் புதுசுதானுங்க மாமா சந்தனத்தை எடுத்து நெஞ்சில பூசணும்னா ஜில்லுன்னு குளிர் தாங்க முடியலைங்க மாமா சரி பக்திக்கு உடம்பெல்லாம் சந்தனம் பூசி இருக்க அது எதுக்கு தேவையில்லாம கணத்துல பூசி இருக்க இதுங்களா மாமா இது நான் பூசி நினைச்சிட்டீங்களா சே 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 நேத்து நான் படுத்துட்டு போது கனவுல கந்தன் வந்து என் கண்ணை தொட்டு மாமா எழுப்பினாரு அந்த மார்க் மாமா அப்ப இது கந்தனோட கைவண்ணம்ன்ற கரெக்ட் மாமா முருகன் என்ன சொன்னாரு அதாவது மாமா முருகன் கனவுல வந்து எங்கிட்ட ரெண்டு ஆப்ளிகேஷன் கேட்டாரு மாமா ஒண்ணு வந்து மாமா டேய் நீ உங்க மாவ மாறிய நல்ல பக்திமானா மாறி டெய்லி நெஞ்சில சந்தன தள்ளி பூசிக்கிட்டானா இருக்கு மாமா நானும் ஓகேண்ட மாமா அப்புறம் ரெண்டாவது ஆப்ளிகேஷன் வந்து மாமா ஏதோ ஃபேமிலி மேட்டர் போல் இருக்கு நம்ம கோகுலகிருஷ்ணனுடைய கல்யாண சம்பந்தமா உங்க மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்றான்னு சொன்னாருங்க மாமா இதுல கோகுலகிருஷ்ணனுக்கு பொண்ணு பிடிக்கலையா முருகனுக்கு பொண்ணு பிடிக்கலையா அந்த டீட்டெயில் பத்தியில நம்ம எதுவும் சொல்லிங்க மாமா ஆனா மாமா கிட்ட டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க மாமா கல்யாணத்துல ஏதாவது கலட்டா பண்ண பழையபடி மாடு மேய்க்க அமைச்சிருவேன் ஜாக்கிரத முருகா நேத்து தான் கனவுல வந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டு காலையில எதை சொல்ல கௌபாய் ஆகிறீடா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் மாமா டேய் மாடு மேய்க்க அனுப்பிடுவேன் ஜாக்கிரத ஓடிடு முருகா மாமா மாமா என்னாச்சு அப்பாட்ட போய் பேசுனீங்களா என்ன காத்து மட்டும் வருது சத்தத்தை காணும் மாப்பிள உன் கல்யாணம் பேச்சு எடுத்து அந்த ஆள் பழையபடி இன்னைக்கு மாடு மேய்க்க போக சொன்னார் மாப்பிள யோசிச்சு பாரு மாப்பிள மாடு மேய்க்கிற வயசாயுது அந்த காலத்து மாடுன்னா பரவாயில்ல ஜூ 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 ஜூனா நின்னுக்கு இந்த காலத்து மாடுக்கு மனுஷனை விட விவரமாக்குது மாப்பிள நிக்காதுங்க அது வேற ஊசி போட்டு வளர்த்துறாங்க ஹைபிரிடாமா கண்ட்ரோலா நிக்காது மாப்பிள நான் எப்படி மாப்பிள மாடு மேய்க்க முடியும் என்னமா இப்படி கழண்டுக்கிறீங்க ஆமா கழுதுக்காம என்ன பண்ண சொல்ற இப்போ முருக வேஷம் போட்டு போனா கொப்பகிட்ட வேலையாகல மாடு மேய்க்க சொல்றாரு என்ன பண்ண சொல்ற அதனால பேசாம கொப்பா பாத்துருக்க பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கு ரெடியா இருப்பா அப்போ இதை தவிர வேற வழியே இல்ல இன்னொரு வழி இருக்கு என்ன மிச்ச சந்தனத்தை உள்ள வச்சிருக்க பச்சை பிளாஸ்டிக் டப்பாவில சட்டை கழட்டி ஃபுல்லா அதை எடுத்து பூசிக்க நீ எனக்கு சிசி நாயிரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆசிரமம் அமைப்போம் போயா என்னது ஆசிரமம்னா அதனுடைய அருமை பெருமைகள் தெரியாம பேசிட்டு போறானே சே ஆசிரமங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நான் ஊத்துக்குடி வரைக்கும் போய் நம்ம உறவு முறைக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன் வரட்டுமாமா சரி என்னடா போகாம நின்னுட்ட அம்மா அங்க பாருமா அதுங்க ரெண்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற என் பொண்ணுங்களை தேவையில்லாம சின்ன வயசுல பிரிச்சுட்டுமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு
நல்லா இருக்குடா கதை. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்போ உன் குழந்தைய வந்து என் குழந்தையில ஒரு குழந்தைய எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டப்போ பரிதாபப்பட்டு எடுத்து கொடுத்துட்ட. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோசனம்? இல்லம்மா, அவங்க அம்மா இறந்தப்போ இந்த ரெண்டு குழந்தைகளையும் எப்படி வளர்த்த போறோம்னு பயந்து தோள்ல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதா நினைச்சு அப்ப கொடுத்துட்டேன். ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்போ மனசுக்கு பாரமா இருக்கு. இதுக்கா வருத்தப்படுறேன் பைத்தியக்கார பையல? சாவித்திரி வீட்டுக்காரத்தையே சொல்லி சொப்பனாக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி அதே ஊர்ல இல்ல அவங்க சொந்தக்காரங்களுக்கு கட்டி கொடுத்துட்டோம்னா ரெண்டும் ஒரே ஊர்ல வாழ போதுங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட போறோம். போடா போய் வேலையை பாரு. நீ வருத்தப்படுறத பார்த்தா அந்த பிள்ளைங்களும் வருத்தப்பட போகுது. போடா வரமா. மாமா, என் ட்ரீம்களை பார்க்காம இருந்திருந்தாலே நான் இன்னும் தேடிட்டு தான் இருந்திருப்பேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி மாமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? நீங்க தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதெல்லாம் முடியாது. கேள் கொடுக்க மாதிரி அப்பப்ப கூட்டிக்கிட்டு இருக்கிற சித்தப்பனே மாமனுக்கு பயந்து ஒதுங்கிட்டான். நாங்க ரெண்டு பேரும் பிள்ளை பூச்சி மாதிரி எங்களால என்னப்பா பண்ண முடியும்? யோ சகல, என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? மாமன் என்ன தலையை பிடிங்க தனியா வச்சிருவானா? சகல, சவுண்ட் கொடுக்காத வெளியே போய் சொல்லிடுவாங்க. வெளியே போச்சுன்னா மாப்பிளை சொத்த பிடிக்க சொல்லி மாப்பிள்ளை கூட போய் செட் ஆயிடுவான். நம்மளை வச்சு வாழ்ந்தா வாழ்றாங்க, இல்லாட்டி வாழ விட்டே இருந்துட்டு போவான். எங்க அந்த சந்தனம்? எங்க அவன் கூப்பிடி அவனை போய் பேசுவான். இரு மாப்பிள, இந்த வீரத்தை எங்கேயே ஒழிச்சு வச்சிருந்த சகல? அப்பா, நான் இந்த படம் எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. என்ன ஜாட பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, நம்ம கோவில் கல்யாணம் விஷயமா மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்றானா? சொத்துல ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், அனாதியா துரத்தி விட்டுருவேன். ஐயோ மாமா, கோவில் எங்கிட்ட எதுவுமே சொல்லல, நாங்களும் அதுக்காக இங்க வரல மாமா. கல்யாண வேலைலாம் அதிகமா இருக்குது. பாவம், நீங்க தனியாவே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு பத்து நாளைக்கு ஒயின் ஷாப்பையும் ரைஸ் மில்லையும் மூடிட்டு. என்னது? ஒயின் ஷாப்பையும் ரைஸ் மில்லையும் மூடிட்டு அதுக்கப்புறம் செய்ய போறீங்களா? இது இல்ல மாமா, கல்யாண வேலையெல்லாம் செய்யறதுக்கு இந்த வீட்டுல எங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? அத மூடிட்டு தான் செய்யணுமா? ராத்திரில என்ன பண்றீங்க? அப்ப செய்யறது ராத்திரில கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. இது பார், ஒயின் ஷாப்புக்கு வர்றவங்களுக்கு நீ கல்யாண பத்திரிக்கை கொடு, ரைஸ் மில்லுக்கு வர்றவங்களுக்கு அவங்க கொடுக்கட்டும். இதெல்லாம் சொல்லாமலே செய்யணுங்க. சூப்பர் ஐடியா சகல. குவார்டர் பாட்டில விற்கும் போது கூடவே கல்யாண பத்திரிக்கை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துருவீங்க. நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டியே வாழ்ந்து பழகிட்டோம். மாமாவை நிமிந்து பார்த்து பேசுற சக்தி எங்களுக்கு இல்ல. சாரி மாப்பிள. காதல மனசுக்குள்ளே புதைச்சிட்டு சங்கடப்பட்டு வாழ்றத விட கல்யாண விஷயத்துல நீயே ஓபனா மாமா கிட்ட பேசுறது பெட்டரா தெரியுது. நீயே பேசியிருப்பா. அத்தா, மாப்பிள்ள போட்ட வந்துருச்சு. நான் எடுத்த போட்டா அதுக்குள்ள வந்துருச்சா? சொப்பனாதான் மாப்பிள்ள போட்டோ பாக்கல. அவட்ட கொண்டு குடு. பாட்டி நல்லா எடுத்திருக்காங்கன்னு போய் சொல்லு. போடா. நல்ல ஸ்வீட்டா இருக்கே. என் ஃப்ரெண்ட் இல்ல, அது ஸ்வீட்டா தான் இருக்கும். அப்படி அப்படி மாப்பிள்ள போட்டோ வந்துருச்சு. இந்தாங்க. பாட்டி, ஆடி அடிக்கிறது தெரியல, அப்ப போய் போட்டோ எடுத்திருக்கேன். உனக்கு புத்தி இல்லை.
தெரியல
கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ வேற அவரை வீட்டுக்காரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே, நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கடிச்சிருச்சே. நீ ஒருத்தர் லவ் பண்றல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த தாலியை கட்டுறேன். சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ எனக்காக கட்டு, நான் உனக்காக கட்டுறேன். சரி. பாத்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கும் அமையணும். அம்மனியோ, மாப்பிள்ள வந்து காத்து கிடக்காரு, சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஐயா வரச்சுனாரு, சொல்லி போட்டானுங்க, சொல்லி போட்டானுங்க. ஐயோ, ஏசப்பா, அவர் என்ன பாக்குறதுக்காக தான் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நான் பாக்குறேன். நான் இன்னும் மாப்பிள்ளை பாக்கலல, நான் முதல்ல போய் பாக்குறேன். நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வா. நீ போறீங்களா? ஆமா, நீ மாப்பிள்ளை பார்க்கவே இல்லல. சரி சரி, நீ போ, நான் பூஜை முடிச்சிட்டு வந்துறேனா. ஏய் சுப்னா, என்ன கேட்டாருனா நீங்க நல்லா இருக்கணும் சாமி கும்பிடுறேன்னு சொல்லு. என்ன மன்னிச்சுடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மாப்ள, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, சொந்த பந்தத்துக்கெல்லாம் கூட சொல்லி அனுப்பியாச்சு. இந்த நேரத்துல போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் மாப்பிள? உங்க மனசு புண்படும்படியா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மனசுல ஒரு பொண்ணோட நினைப்பை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை பார்க்க வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. அது கூட நான் ஏன் வந்தேனா, நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்க கூடாதான்ற நப்பாசையில தான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விடும்னு நினைக்கல. புதுசா வரப்போற சந்தோஷத்தை நினைச்சு என் பொண்ணு மனசு பூரிச்சு போயிருக்கலாம். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ சந்தோஷத்தை கலைக்க சொல்றீங்கள, எப்படி மாப்பிள்ள முடியும்? மனசுல ஈரெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்று போயிட்டா, பார்த்துட்டு போன மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ற வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், காலப்போக்கில் அது காணாம போயிடும். ஆனா அது நடந்துருச்சுன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் இன்னொருத்தைய மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளோட குடும்பம் நடத்துறான்னு தெரிஞ்சா காலம் பூரா உங்க பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் விருப்பம் இல்லைன்னு சொல்றது தப்பா தான் தெரியும், ஆனா விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டா அது உங்க பொண்ணுக்கு நான் செய்யற துரோகம். அந்த துரோகத்தை நான் செய்ய விரும்பல. உங்க பொண்ணோட நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். என்ன மன்னிச்சிடுங்க. நீ வேற அவரை வீட்டுக்காரர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே, நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருச்சே. பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா? நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. ஏம்மா, இந்த விஷயத்தை சாவித்ரி கிட்ட நான் எப்படிமா சொல்ல போறேன்? என்ன பண்றதுன்னே புரியல. அவசரப்பட்டு நீங்க அவகிட்ட எதையும் சொல்லிடாதீங்கப்பா. மறைக்கிற விஷயமா அது? மாப்பிள்ள தான் முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. அவர் தானே முடியாதுன்னு சொன்னாரு. அவர் லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் நான் பேசி பாக்குறேன். அவளும் ஒரு பொண்ணு தானே. நம்ம அக்காவோட நிலைமைய சொன்னா அவ விட்டு கொடுத்துருவாப்பா. இது நடக்கிற காரியமா? நடக்கும்பா. அது வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்த அக்கா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏய் சுப்னா!
போயிட்டாரு. அதுக்குள்ள போயிட்டாரா? பக்கத்து ஊர்ல ஏதோ ஃப்ரெண்ட பாக்க வந்திருந்தாரா? அப்படியே இங்க வந்திருந்தாரா? நீ இல்லன்னு சொன்னதும் போயிட்டாரா? அவர் போய் சொல்லிருப்பாரு. அன்னைக்கு அப்படிதான் என்ன பாக்குறதுக்காக பஸ் ரிப்பேர்னு போய் சொல்லிட்டு வந்தாரு. அம்மா, நீ அவரை பாத்தியா? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பொருத்தமா இருப்பாருல்ல? இல்ல, நான் வரத்துக்குள்ளே அவர் போயிட்டதுனால என்னால பார்க்க முடியல. நீ இப்படிதான் அன்னைக்கு லாஞ்சில மிஸ் பண்ணிட்ட, இன்னைக்கு வீட்ல மிஸ் பண்ணிட்ட, நீ எப்போ மிஸ் பண்ணிட்டே இருக்க? நான் மிஸ் பண்ணிட்டேன். வாரா, ஏய் வாரா. ஏண்டா என் லவ் பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கறா? வாரா பாரு, நான் இவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா? என் நினைப்பெல்லாம் ஒரு வாரம் இங்க ஊர் சுத்த போயிட்டா? ஏய், நான் அவளை பக்கம் ஒரு வாரமா சாப்பிடல, தூங்கல. அதுதான் ஒரு வாரமா கோரை கூட வராம இருக்கீங்களா? தெரியுமில்ல, தெரியுமில்ல. எங்கடா போனவ? அவ என்ன எங்கிட்ட சொல்லிட்டா போறா? கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏங்க, அவங்க என்ன எங்கிட்ட சொல்லிட்டா போறாங்க? அண்ணே, அண்ணினே. என்ன பண்ணி எங்கேயாவது வெளியூர் போனா? இந்த ஊருக்கு போறேன், திரும்பி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போற பழக்கம் இல்லையா? உன்னை காணாம ஒரு வாரமா துடிச்சு போயிட்டேன். ஃபீலிங்ல ஏழு கிலோ குறைஞ்சிருச்சு தெரியுமா? எங்கடா போன? யோ, நீ யாரு எனக்கு? உன்கிட்ட சொல்லிட்டு போனேன்னு எனக்கு என்ன அவசியம்? தள்ளு. ஏ, என்னம்மா நீ ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட நம்பர் விடுக்கு விடுக்குன்னு பேசுற? இத பார், இன்னொரு முறை ஹஸ்பண்ட் கிஸ்பண்ட் உறவு வச்சு பேசுன மரியாதை கெட்டு போயிடும். வழிய விடு. என்னோட லவ் டெப்த் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ தான் முடிவு பண்ணிட்ட. என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஏன்னா என் கேரக்டர் அப்படி. உன் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு ப்ரூஃப் பண்றப்பா. இந்த மாதிரி காட்டு மிராண்டி தனமான வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண போலீஸ்ல கம். ஒரு பொண்ணுக்காக போய் இப்படி அறுத்துட்டு கையில ரத்தம் ஒழுக விட்டுட்டு என்னன்ன இதுக்கு போய் கைய அறுத்துட்டு நம்ம கிட்ட சொல்லி இருந்தேன்னா குரல் எத்தனை குட்டிங்க இருக்குது, அது தினம் ஒண்ணு பாக்கலாம்ல. அவதான் என் கேரக்டர் தெரியாம விளையாடுறா? நீ விளையாடாத. இத பார், அவ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என் கையை தான் எடுத்துக்கிட்டேன். அவ கிடைக்க மாட்டான்ற சூழ்நிலை வந்தா அவளையே அழிச்சிடுறேன். சொப்னா பாத்தியா? உங்களுக்காக தான் அவன் மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்யூ. முடிக்கும் நிலா தேரில் வரும் உலா காதலுக்கு காட்டிகை மாதம் விழா நிற்கப்பட்ட சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வேரில் இன்று படுத்தது காதலா நினைத்தேன் வந்தாய் கண்ணுக்குள்ளே தேரில் வரும் உலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா வெட்டப்பட்டு சொக்கி நிற்கும் நிலா மாலையிடும் விழா வீரில் இன்று பழுத்தது காதல் பலா தூக்கம் என் மார்பில்
கொடு பொட்டு வைத்து பூ முடிக்கும் நீலா தேரில் வரும் மூலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா உடைக்கப்பட்டு சொல்லிக்கும் அதில் மெத்தை எல்லாம் பூக்கும் பொட்டு வைத்து பூ முடிக்கும் நீலா தேரில் வரும் மூலா காதலுக்கு கார்த்திகை மாதம் விழா சொப்னா, எதுக்கு மரத்தை வெட்டின? சொப்னா, சொப்னா, கேட்டுட்டே இருக்கேன் நீ பதில் சொல்லாம போன என்ன அர்த்தம் எதுக்கு மரத்தை வெட்டின? அது வெறும் மரமா இருந்தா நான் வெட்டியிருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டா போச்சு, அதான் வெட்டிட்டேன். என்ன சொல்ற நீ? எனக்கு நீ இனிமே யாரும் தேவையில்லை. அதான் எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களையும் சேர்த்துதான். என்ன உளர்ற? என் ஹார்ட்ல பிளட் கிளாட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உயிரோடு இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எனக்கு இதுக்கு தேவையில்லாத இந்த உறவெல்லாம். நான் போனதுக்கு அப்புறம் யாரும் என்னை நினைச்சு வேதனை படுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க கூட என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. இது சொப்னோட மெடிக்கல் ரிப்போர்ட். இதெல்லாம் வெறும் ஃபார்மாலிட்டிஸ் தான். டாக்டர்ஸால சரி பண்ண முடியாத ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. என்ன என்ன ஒரு டாக்டர் வந்துகிட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க? இப்பெல்லாம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரொம்ப சாதாரணமான விஷயமா போச்சு. உங்களால முடியலன்னா சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து என் சொப்னா நான் காப்பாத்திக்கிறேன். பணம் ஒரு பிரச்சனை இல்ல தம்பி. அஸ் ஏ மதரா, அஸ் ஏ டாக்டரா, எல்லா விதத்திலையும் நான் ட்ரை பண்ணி தோத்துட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இருக்கிற கொஞ்ச நாள்ல அவளை நல்லா வச்சுக்கணும்னா அவ விருப்பப்படியே நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. நீங்க அவளை பார்த்ததையும் பழகினதையும் எல்லாமே ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க. நீங்க அவளை காப்பாத்துறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க அவளோட சேர்ந்துகிட்டு என் கனவை கழிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என் கனவு நான் விடுற மூச்சு காத்து மாதிரி அத மறந்து. இது வரைக்கும் நான் அவளோட இருந்தது முக்கியம் இல்ல. இனிமே நான் அவளோட இருக்கணும், இருந்தே ஆகணும். முதல்ல அதை நீங்க ரெண்டு பேர் புரிஞ்சுக்கோங்க. என்னமா நீ தேவையில்லாத ஒரு பொய் சொல்ல சொல்லி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறியே. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன தன்னோட காதலியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என் அக்கா இவரை தன் புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற வருத்தத்துல வாழறத விட அக்காவுக்காக வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு போறேன்.
நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் ஞாபகத்தை சுமந்துட்டு வாழணும்ன்றது என்னால முடியாத விஷயம். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழ சொல்றியே, உன் மனசுல ஈர இருக்கா? ஆண்டவன் உன் இதயத்துல குறைய கொடுத்துட்டான்றதுக்காக என் இதயத்தை கொல்லாம கொண்டுகிட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்? இத பார், காயத்தினால இதயத்துக்கு ஏற்படுற வலியை விட காதல்னால இதயத்துக்கு ஏற்படுற வலி அதிகம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் கனவுலயே வந்துகிட்டு இருந்தனா, நேர்ல வராம போயிருந்தா, என்ன செஞ்சிருப்பேன்னு ஒரு நாள் கேட்ட, அப்ப கூட கடைசி வரைக்கும் கனவுலயே உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு சொன்ன. ஆனா இப்ப பாதிலேயே விட்டுட்டு போறேன்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம், ஆனா மனசு பிரிஞ்சு உயிர் வாழணும்ன்றது ரொம்ப கொடுமை. அந்த கொடுமை எனக்கு கொடுத்துட்டு போயிடாத. நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்றது உங்களுக்கு வேணா காதலுக்கு செய்யற துரோகமா தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட கடைசி சந்தோஷம். நீ சந்தோஷமா சாகணும்ன்றதுக்காக நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமை இருக்கு பாரு, அதுக்கு உன்னோடய சேர்ந்து செத்து போயிடுவே. வேண்டாம், எனக்காக நீங்க ஒண்ணு சாக வேண்டாம். என் கடைசி ஆசையை நிறைவேற்றல உங்களுக்கு விருப்பம் இல்லனா நான் இனிமே உயிரோட இருக்கிறது அர்த்தமே இல்ல. நான் இப்பவே செத்து போறேன். சொப்னா, உன்னோட கடைசி சந்தோஷம் என் கனவையும் காதலையும் கழிச்சுக்கிறதுல தான் இருக்குதுன்னா, உனக்காக இப்பவும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். நிலவே வண்ண நிலவே, சொன்னது நீதானா? கண்கள் இரண்டில் கண்ணீரா சுடுவதும் நீதானா? அடிப்பட்டாம் பூச்சி போல வாடி வந்தாய், ஒரு கண்ணா மூச்சி ஆட்டம் ஆடி சென்றாய். கண்மூடினால் உன் ஞாபகம் சருகாகுதே என் வாலிபம். வண்ண நிலவே சொன்னது நீதானா? கல்யாணம் பண்ணி அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அந்த பாக்கியம் உனக்கு இல்லை. அவன் ஆசைப்பட்டபடி நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா. எல்லாரும் அவன் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ற பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காதுப்பா. பேசாம நீ சாவித்திரி கல்யாணம் பண்ணிக்க. மாமா, என்னடா நினைச்சிருக்கிறீங்க? இல்ல மனசுல என்னதான் நினைச்சிருக்கிறீங்க? நான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் பேச்சை மீறி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். இப்ப அதே பொண்ணு எனக்கு கட்டி வைன்னு சொல்றான். விளையாடுறவன அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் இறங்கி வந்திருக்கான். இப்ப போய் பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது நடந்ததை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமா. மச்சான், அன்னைக்கே அவன் பார்த்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க கோவப்பட்டீங்க, அது நியாயம். நான் ஏதோ வாயை திறந்து பேசுறேன். இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இப்ப போய் நீங்க முறுக்கி நின்னீங்கன்னா அவன் வந்து ஏதாவது கோச்சு ஓடி போயிட்டானுவீங்க, அவன் எங்க போய் தேடுவீங்க? இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது எனக்கு நல்லா தெரியும், ஆனா பசங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். டேய், இந்த சந்தன கவுண்டம் ஒரு புடி புடிச்சான்னா அது உடும்பு புடியாதான் இருக்கும். மொத்த குடும்பமும் சேர்ந்து சொல்றீங்களேன்றதுக்காக சம்பந்தம் பேச போறேன். கடைசி நேரத்துல கல்யாணம் பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னா
மொத்த குடும்பத்தை வெட்டி சாச்சிட்டு போயிடுவேன். ஆமா கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, நீ பூ கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிய, சாவத்திரி யாரு ரெடி பண்றது? அம்மா நலனுக்கு நேரமாச்சு, சாவத்திரி ரெடியா? எங்க ரெடி பண்றது, இவங்களா இன்னும் ரெடி ஆகல? என்னமா அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, இன்னுமா ரெடி பண்ணல? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பவன ஜஸ்ருதி பாத்ர பாவன சரித்ர ரவி என்னமா இங்கே நின்னுட்ட? உள்ள போய் சாவித்திரி ஆசீர்வாதம் பண்ணு. அப்பா அண்ணா, அவளை விட வயசுல சின்னவ, நான் போய் எப்படி ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் பண்றதுக்கு சின்னவங்க பெரியவங்க என்னமா, பெரிய மனசு இருந்தாலே போதும். போமா போ. என்ன சம்பந்தம் சொப்பனா? இத உங்க அப்பா உங்ககிட்ட குடுக்க சொன்ன. வழிமறிச்சு கட்டல 500 போடு 1000 போடுன்னு கேட்க வேண்டாம். ஐயோ நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு.
ஐயே அவர் கார்த்தி எடுத்து நீ எதுக்கு வைக்கப்படணும் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு ரொம்ப நல்ல ஒரு பாவம் உன்னை பார்த்தா அவரே வைக்கப்படுவாரு போ இல்ல வேணாம் பிளீஸ் அங்க பாரு அவர் வந்துட்டு இருக்காரு போ சித்தி பிளீஸ் நீங்க போங்க நல்ல பொண்ணு மணி பெரிய வம்ப போச்சே இப்ப அவள தூரம் சொல்லுன நான் கூட்டி வந்திருக்கேன் பழையபடி அந்த பொண்ணு போட பாத்துர்க்கேன் பொண்ணு இருக்கற பார்த்தா அது உனக்கு ஒப்ப பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமே மடிச்சு உள்ள வைப்பாரே ச்சே ஏ மாப்ள சொப்னாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மறந்துட்டியா மனசை தேத்திக்க மாப்ள சொப்னா கல்யாணத்துக்கு வரவல மாமா கவலைப்படாத மாப்ள கட்டாயமா வருவா வந்தானே நான் சொல்லி அனுப்புறேன் போய் ரெஸ்ட் எடு இத மடிச்சு வை முதல்ல டேய் ஆ சொப்னா வருவா அவள கல்யாண வீட்ல யாரும் தெரியாது போய் ரிசெப்ஷன்ல நின்னு அவ வந்தா கூட்டுவாங்க சாப்பி சாப்பி டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா டேய் நாம கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனப்போ மண்டபத்து பாத்ரூம் கிட்ட நின்னு ரெண்டு பேரும் டிபன் சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டீங்களா கேக்கல கரெக்ட் சித்தப்பா அதே சத்தம் ஆனா ஆளுங்க தான் வேற மாதிரி இருக்கு அண்ணா அவங்க என் தம்பிங்க அண்ணா ஓ அப்ப நீங்க அண்ணனுங்களா ஆமாங்க அண்ணா யோ இப்படி ஊர் ஊரா எங்களை தோத்துறீங்களே நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா இப்ப அதுவா அண்ணா முக்கியம் வேற எதையா முக்கியம் அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா போங்கற அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணா சொல்ல பண்ணாதீங்க அண்ணா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா கிடையாதா மாமா மச்சான் அத்தான் இப்படி எவ்வளவு இருக்கே
அவங்க எல்லாம் இருக்காங்க எனக்கு அண்ணன் தான் இல்ல நான் மாட்டேனா இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப சேஃப்டிடா அண்ணாங்கற வார்த்தை எப்படி கவசம் மாதிரி யூஸ் பண்றாங்க பாத்தியா என்ன பண்றது உங்க மூளைய பார்த்தேனா பக்குன ஆகுதுல நம்ம पर्सனாலிட்டி பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம் தங்கச்சி அனுப்பிச்சுருமா அனுப்பிருங்க அம்மா போமா அட பிளிக்கிட்டு போறதோட நல்லா தந்துரு சூப்பர் டேய் உனக்கு கல்யாணம் ஆச்சுடா மறந்துறாதே டேய் இனிமே நாம ரெண்டு பேரும் வெளியில வரும்போது சொட்டை மறைக்கிறதுக்கு ஒரு தொப்பி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் நீங்க ஷேவிங் கூட பண்ணலாம் பண்ணலாம் ஆனா உரிச்ச கோலை நினைச்சிட்டு மசாலா தடவை எண்ணெயில போடுவானே எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு ஏங்க உங்களோட லட்சணமா உங்களோட கலரா உங்களோட உயரமா ஒரு பொண்ணு வந்துச்சா இல்லல உங்கள மாதிரியே உயரமா இவர மாதிரியே லட்சணமா ஒரு பொண்ணு பாத்து என்ன கிண்டல ஒரு மாப்பிள வீட்டுக்காரங்க பயம் இல்லையா உங்களுக்கு என்ன மூத்தா இப்படி கோவச்சிக்கிறீங்க இந்த கல்யாண வீட்ல சொந்தக்காரங்கிற பேர்ல ஒரு திருட்டு பொண்ணு வந்திருச்சு ஐயோ திருட்டு பொண்ணா ஆமா அத நாங்க தேடிட்டு வந்தா நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம் ஏகப்பட்ட சீர் சனத்தியோட வந்திருக்கோம்ல நாங்க ஏதாவது காணாம போனா எங்கள்ள கேப்பீங்க இருங்க ஏடா அதெல்லாம் எங்க வச்சிருக்க பொட்டில அந்த ரூம்ல போய் போடுடா போய் கண்டுபிடிங்க சார் போங்க போங்க இப்போ நான் சொப்பனாவ ரிசீவ் பண்ணுவனா திருடி கண்டுபிடிப்பனா சீர் சனத்து காவல் இருப்பனா பசி வேற காது அடைக்குது அப்படியே சித்தப்பா கிண்டலடா கேக்கல நீங்களே நான் காபி சாப்பிட்டீங்களா நான் இப்போ சாப்பிட்டீங்களா ஏயா ஜோல்லா போய் குள்ள காபி டிபன் வச்சிருக்கியா ஏன் எப்ப பார்த்தாலும் துரத்திட்டு வரா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா மகனே இவனை கிட்ட அகிம்சை ஒத்து வராது அடிச்சு வரட்டு அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா எங்க வீட்ல வந்து காபி டிபன் சாப்பிட்டீங்களா யாரையா நீங்க நாங்க மாப்ள வீட்டுக்காரங்க ஐயோ மாப்ள வீட்டுக்காரங்களா நாங்க எல்லாம் கவனிக்கணும் அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா தம்பி டிபன் சாப்பிட்டியாப்பா அதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வேலை வாங்க அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அண்ணா டிபன் சாப்பிட்டீங்களா நானு ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து டேஸ்ட் பண்ணிட்டு வரானுங்க அவனுக்கு யாருக்கு சொந்தம்னே தெரியல மாப்ள கேக்குறானுங்களே தவிர பச்சை தண்ணி கூட கண்ணல காண மாட்டேங்க மாப்பிளையோட பச்சை திருடிட்டு இல்லேன்னு சொன்னா நமக்கு உட்றோணுமா என்ன சொல்றது கேட்க மாட்டீங்களா நான் திருடி இல்ல சொல்றல்ல நீ திருடியா இல்லங்கிறது மாப்பிளையே கேட்றோம் வா இது என்னோட பர்ஸ் நான் திருடல சம்பந்தி இந்த பொண்ணு தான் திருடி கையங்களோ புடிச்சிட்டான் என்ன நீங்க என்ன போய் திருடின்னு சொல்றீங்க நான் யார் தெரியுமா மாப்பிளையோட சொந்தம் மாப்பிளையோட சொந்தமா யார்கிட்ட நீ கார் குடுத்த என்ன போய் திருடின்னு சொல்றாங்க டேய் என்ன எங்க சொந்தக்கார பொண்ண போய் திருடிங்கறீங்க இத பாரு நான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியமானாலே கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன் யோ சொந்தக்கார இரு பேர்ல கல்யாணத்துல திருடு வந்திருக்கா யோ புரியா பேசுறீங்களா சொந்தக்கார பொண்ண போய் திருடிங்களா அறிவுல உங்களுக்கு எந்த விதத்துல சொந்த சொல்லு பாக்கலாம் என்ன சொந்தம்டா அது நீங்க சொல்ல முடியல பாரு சொல்லுங்க அம்மா வழியா அப்பா வழியா இருங்கயா யோ எங்களுக்கு ஆயிரம் கிராம் சொந்தம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு முடியுமா என்ன உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும் ரேஷன் கார்டோட வரணுமா என்ன பேசுற போயா போக முடியாது அட நாங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் பேசு போங்க முடியாது முடியாது இவங்க எல்லாம் அன்பா பேசுற வேலை வன்மையில இறங்க உங்க மனசுல யார் இருக்கணுமோ அவங்க போட்டோவை இந்த பர்ஸ்ல வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் மூத்தா உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன் இவ்வளவு விழிச்சு வாங்கினா இருக்கிறீ ஆமா ஏன் நான் கிழிச்சு வாங்கிதான் ஏன்னா படகுல வந்து உங்க வீட்டுல பொண்ணு எடுக்க பாத்தியா நீ என்ன வேணா பேசுவியா அதுல சமத்தி அந்த பொண்ணு யாருன்னு தெரியாம சொந்தக்காரி சொந்தக்காரின்னு அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்க பின்னாடி உங்க சொந்தக்கார பொண்ணு அது புரியாம தானே பேசிட்டு இருக்கிறீங்க என்ன புரியாம பேசிட்டீங்க அது வந்து எங்க பெரியாத்தா பேத்து பெரியாத்தா பேத்து கச்சேரிக்கு போறோம் முதலாளி கச்சேரிக்கா வெளியூரா கிளம்புங்க பா சாமியா நல்லா இருப்பீங்க அப்பா கச்சேரியே நம்ம கல்யாணத்துல தானே நீங்க தான் வாசிக்க போறீங்களா என்ன ரெண்டு வித்வான் இருக்கிற வீட்ல அடுத்த வாய்ச்சா எங்க பெருமை என்ன ஆகுறது எங்க காது என்ன ஆகுறது வீட்டுக்கு போலாம் இருப்பா நீங்க வாசிங்க நாங்க ஊருக்கு கிளம்புறோம் கல்யாணத்தை நாங்க வீடியோ கேஸ்ல பாத்துக்கிறோம் அதுலயும் நாங்க தானே வாசிக்க போறோம் ஐயோ அதுலயும் உங்க இம்சனா இப்ப என்ன இருந்தே கேக்குறாமே நீ வாசிச்சா அவ்வளவுதானே மாப்பிளை பாட சொல்றேன் பின்னாடி லைட்டா வாசி லைட் மியூசிக் மாதிரி இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட் அண்ணா கச்சேரி ஆரம்பிக்கலாம் வாங்க வா சொப்னாங்க கல்யாணத்துக்கு போயிருக்கா கல்யாணமா யாருக்கு கல்யாணம் யார் தரணும் உனக்கு என்னயா ஏய் கேக்குறல்ல அவளுக்கு தான் பாடி போலாம் இதுவனே
சொப்னாவுக்கு கல்யாணம் சொன்ன எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடி சுத்தி சுத்தி அவளுக்கு தொல்லை கொடுக்கறான் அவளுக்கு கல்யாணம் சொன்னாலாவது சுத்துறது நிறுத்துவான்ல கரைப்பது அதுதான் அன்பே காதல் 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 இந்த வார்த்தைக்கும் ஒரு வித அர்த்தம் இல்லாதத காதல் இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல் இங்கு கீழ்த்திசை சூரியன் நேர்த்திசை தோன்றினும் பாதை மாறி போகாது காதல் 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 என்னை மறப்பது அதுதான் அன்பே காதல் 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 எனக்கு காபி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா
அண்ணா நீங்க எங்க இங்க? இது எங்க கோயில்ரா? எங்கள போய் எங்க வந்தான்னு கேக்குறியா நீ? அண்ணா நம்ம வீட்டு டம்ளர்னே சாவித்ரி நம்ம வீட்ல திருடி இருக்காங்கடா. கோவை சென்ட்ரல் ஜெயிலில் திருடியது. ஆ அங்கேயே கை வச்சிட்டீங்களா? ஏண்டா இதுக்கு தான் கல்யாண வீட்டுல சோல்ல போய் சைடுல போட்டுக்கிட்டு காபி சாப்பிட்டீங்களா டிபன் சாப்பிட்டீங்க கேட்டீங்களா? அண்ணா தெரியாம திருடிங்களா விட்டுருங்கடா மன்னிச்சிருங்கடா. அண்ணா இவனை போலீஸ்ல ஒப்படைங்கண்ணா. டேய் தம்பி கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அது நான் அரஞ்சிட்டு இருக்க முடியுமா? அப்ப இவங்களை இப்படி விட்டுறதா? நம்ம ஏன் சும்மா விட்டு போறோம்? இது நம்ம டம்ளர். பெரிய ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிருவோம். நல்ல போலண்ணா. ஏன் அந்த பைய கூடறா? கூடறா பைய. இந்த பை இருந்த தனடா திருடி திருடி உள்ள போடுவீங்க. இத நாங்க எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படா திருடுவீங்க? சொப்னா கலந்து கோயில் போலாம். நான் வரல. என்னது? நீ கோயிலுக்கு வரலையா? சொப்னா நான் அப்பாத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன மட்டும் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்ப இங்க யார் இருக்கிறது? அப்புறமா வரவங்களை எல்லாம் யார் பாத்துக்கிறது? ஆமா பாத்துக்கணும்ல. நான் மறந்தே போயிட்டேன். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல. நீ ஒண்ணு பண்ணு சொப்னா. யார் வந்தாலும் சரி, நீ மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை நல்லா கவனிச்சு வீட்டுல உட்காருவே. என்ன நான் வரேன். சரி. அப்புறம் டீ காஃபி எல்லாம் நல்லா போட்டு கொடு. என்ன அப்புறம் அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வர்றாங்க. அதனால ஃபேன் எல்லாம் போட்டுவீன். சரி நான் உன்ன நம்பி தான் விட்டுட்டு போறேன். நல்லா பாத்துக்கோ. உனக்கு தெரியாது அவர் ரொம்ப கோபக்காரரு. என்ன பாத்துக்க. நான் வரேன். அவங்க ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விட்டுருங்களே. நான் ஆசைப்படலையா சொல்றேன். அவன் மேல நான் ஆசைப்படலையா? என் உயிரையே கூட குடுக்கிற அளவுக்கு வெறித்தனமா நான் ஆசை வச்சிருந்தேன் அவன் மேல. வேற என்ன வேணும் அவளுக்கு? அவங்களே உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்களே. பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? என்ன பிடிக்காத உயிரோட வாழணும்னு அவசியம் இல்லடா. சொப்னா என் கேரக்டரை சரியா புரிஞ்சுக்காதனாலேயே என் கூட சேர்ந்து சக போற நீ. வேண்டாம் போடா. காபி சாப்பிட்டீங்களாண்ணா? டிபன் சாப்பிட்டீங்களாண்ணா? பை கூட பேசுது சார். கோகுலுடைய கல்யாணம் இங்கே நடக்குது. கல்யாணம் வீட்டுல நடக்குதுங்க. இங்க பூஜை நடக்க போகுது. மாப்பிள்ள இங்க வருவாரு. அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா நீங்க யாரு? நான் ஊட்டில இருந்து வரேன். எது? அப்ப மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு கூட கூட வந்துகிட்டு இருக்க. என்ன எனக்கு கிடைக்காத எந்த பொருள் இன்னொருத்தர் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் நானு. அதனாலதான் அவளையும் அழிச்சிட்டு நானும் செத்து போலன்னு பாமோட வந்தேன்.
நாங்க கிளம்புறோம். ஏன் கண் கலங்குறீங்க? நாங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்களை காயப்படுத்திட்டுமோன்ற வருத்தம் என் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? சாச்சா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போது? நான் எப்பவும் போல சந்தோஷமா தானே இருக்கேன். கிளம்புங்க, போயிட்டு வாங்க. என்னங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்புறம் லான்ச்ல போகும்போது ரெண்டு பேரும் ஓரமா உட்காந்துக்கிட்டு போவாதீங்க, ஆடாதீங்க. கரைப்பது அதுதான் அன்பே, காதல் 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 காதல். இந்த வார்த்தைக்கு ஒரு வித அர்த்தம் இல்லாதது காதல். இரு பார்வைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீழ்த்திசை சூரியன் நேர்த்திசை தோன்றினும் பாதை மாறி போகாது. காதல் 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 காதல். நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே.